ஆலயமணி ஒரு காலத்தில் இந்த ஆலயமணி அடித்து பிழைத்து வந்த ஆறுமுகம் பிள்ளை வறுமை காரணமாக மரணப்பாறையில் விழுந்து வாழ்வை முடிக்க நினைத்தார். அவரை காத்தது ஆலயம். மடிய போன இடத்தில் செல்வம் தந்து அவருக்கு வாழ்வளித்து ஆலயமணி. கோவில் மணி அடித்து பிழைத்து வந்த குடும்பத்தை கோத்திர குடும்பமாக மாற்றியது ஆலயமணி. அவர் குடும்பத்து குலதெய்வமே ஆலயமணி. அந்த ஆறுமுகம் பிள்ளையின் வழியில் வந்தவர்தான் தியாகராஜ். முருகா, வெற்றியின் குருவே, எம்மையும் எமது நாட்டையும் வாழ வையப்பா, வாழவை. ஜமீன்தார் பணத்திலேயே படிச்சுட்டு அவர் ஏன் ஜெயிக்கிறது? இவன் யோகியனா இருந்தா தோத்து போகணும், அதுதான் நியாயம்.
உண்மையிலேயே இந்த கோப்பை மிஸ்டர் சேகருக்கு தான் உரியது. அவர் இந்த ஆடிய ஆட்டத்தை போல் நான் இதுவரை ஆடியதே இல்லை. மிஸ்டர் சேகர், ஓ பிரேமா, உனக்கு சேகர தெரியுமா? ஏன் தெரியாது? ரெண்டு பேரும் ஒரே காலேஜில் தானே படிக்கிறாங்க. வா தம்பி, பங்களாக்கு போலாம். குதிரைக்கார பையன் கிட்ட பேசிக்கிட்டு நீங்கள் எல்லோரும் போங்க. நான் வருங்க. சேகர், நீ முதலில் ஆடிய ஆட்டத்திற்கும் பிறகு ஆடிய ஆட்டங்களுக்கும் எவ்வளவு வித்தியாசம்? ஏனப்படி முதல் ஆட்டத்துல நீங்க தோற்று போன உடனே உங்க முகத்தை நான் பார்த்தேன். மறுபடியும் கோபமா ராக்கெட்டை வீசி எரிஞ்சதையும் கவனிச்சேன். இவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு இடையில தோபியை உங்களால தாங்கிக்க முடியாதுன்னு எனக்கு நிச்சயமா தெரியும். அதனாலதான் உண்மைதான் சேகர், உண்மைதான். என்னிடம் கொஞ்சம் கூட பழகாத நீ என் மனதை எவ்வளவு எளிதாக புரிந்து கொண்டான். உண்மையிலேயே எனக்கு ஒரு சகோதரன் இருந்தால் கூட இப்படி விட்டுக் கொடுத்திருக்க மாட்டான். இனிமேல் நீதான் என் சகோதரன். வா, என் வீட்டுக்கு போகலாம். என்னுடைய நண்பர் சேகர் இனிமேல் நம்ம வீட்டில தான் தங்க போறார். நிரந்தரமா எனக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்குறீங்களோ அதே மாதிரி என்னுடைய நண்பர் சேகருக்கும் மரியாதை கொடுக்கணும். இன்னையிலிருந்து நான் வேற, அவர் வேற இல்லை. தெரியுமா சேகர்? உனக்கு கார் ஓட்ட தெரியுமா? நல்லா தெரியுமே. மேனேஜர், என்னுடைய ஷவர்லை சேகருக்கு கொடுத்துருங்க. மேல போலாம். அன்பையும் நட்பையும் பெறதுக்கு நான் அப்படி என்ன செய்துட்டேன்? டென்னிஸ் ஆட்டத்துல உன்னுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்ததுக்காக எங்கிட்ட இவ்வளவு வந்து செலுத்தணுமா? சேகர், டென்னிஸ் கோர்ட்ல எல்லாரும் என்ன பாராட்டினப்ப நான் வேற யாரையும் கவனிக்கல, உன் முகத்தை தான் பார்த்தேன். அந்த முகத்துல பொறாமை இல்லை, புன்னகை இருந்தது. ஆனா அதே ஆட்டத்துல நீ ஜெயிச்சு நான் தோல்வி அடைஞ்சிருந்தேன்னா சேகர், என்னிடம் இல்லாத ஒரு உயர்ந்த பண்பு உன்னிடம் இருக்கிறது. அதனாலதான் நான் உன்னை என் வீட்டுக்கு கூட்டிட்டேன். நான் ஏழ்மையிலேயே ஏமாற்றத்திலுமே வளர்ந்துறேன். அதனால தோல்வியை பற்றி அவமானமோ பயமோ எனக்கு கொஞ்சம் கூட கிடையாது. ஆனா உன் விஷயமே வேற. வசதியான வெற்றியான சூழப்பட்ட நீ தோல்வியை கண்டு பயப்படுறது சகஜம்தான். ஆனால் சேகர், எவ்வளவு பணம் இருந்தேன்ன, எவ்வளவு வசதி இருந்தேன்ன, தன்னலமில்லாத அன்பை நான் கண்டதில்லை. தாய் அன்பை நான் அறிந்ததில்லை. என் தந்தை சதா சீட்டாட்டம், குதிரை பந்தயம், நைட் கிளப் இப்படியே காலத்தை கழித்து விட்டார். மாதத்திற்கு ஒரு முறை கூட என்னை அவர் பார்ப்பது அரிது. என்னை வளர்த்ததெல்லாம் சர்வன், பட்லர், குதிரைக்காரன், கூலிக்கு மாரடிக்கும் சுயநல கும்பல். என்ன நடந்தது? நான் ஏதாவது தவறாக சொல்லிவிட்டேனா? முச்சடைக்கு கடலில் மூழ்கி ஒரு முத்தை எடுத்து விட்டேன் என்று இருமாந்திருந்தேன். அந்த முத்தை நான் இழக்கப் போகிறேன் சேகர். சொல் சேகர். அந்த முத்தை மூச்சடக்கி மூழ்கினை எடுக்க வேண்டியதில்லை. அது உங்கள் குடும்ப சொத்து. நீ கட்டளையிடும் போது வர காத்திருக்கும் முத்து. ஆனால் என்ன ஆனால் நீயோ பணக்காரன். என்ன போல சன்மான உணர்ச்சி கொஞ்சம் அதிகமாக உள்ளவன் பணக்காரரோட சேர்ந்து பழகிறது. துணிந்து கூறிய கத்தி முனையை நாக்கால் நக்குவது போல மறந்த நிலையில நாளைக்கு என்ன பணத்தாசை பிடிச்ச சுயநலக்காரன்னு நீயே சொல்றதுக்கு முன்னால நானே விளைவிக்கிறது நல்லது இல்லையா தியாக? சேகர், I'm very sorry. I don't know how to. எனக்கு பேச தெரியாது. அதனால தான் வாய்த்தவரை குதிரைக்காரன் சொல்லிட்டேன். ப்ளீஸ் என்னை மன்னிச்சு.
உன் சொந்த சகோதரன் மன்னிச்சது போல என்ன மன்னிச்சு. கோடி கோடியா பணம் இருக்கு சேகர், கோடி கோடியா பணம் இருக்கு. இருந்தாலும் நான் ஒரு பிச்சைக்காரன், தூய அன்புக்காக ஏங்கு பிச்சைக்காரன். அன்பு பிச்சை எனக்கு போட மறுக்காது. யாரு தயவு செய்து என்னை பற்றி தவறாக நினைக்கிறேன். நாம ரெண்டு பேரும் தூரத்து நண்பர்களாகவே இருப்போம். சேகர், நானும் ஒரு நண்பனோட வாழ முடியும், அவனை வாழ வைக்கவும் முடியுங்கிறத எனக்கே நான் நிரூபிக்கும். அதுக்கு ஒரு சான்ஸ் கொடு. லித்யா, உனக்காக இல்லாவிட்டால் எனக்காக நீ இங்கே தங்க. சரி சொல் சேகர். சேகர் சரி சொல்லுங்க. Good boy. Good boy. அம்மா, என்னடா சேகர் பெரிய தோர வீட்டு பிள்ளை மாதிரிலயே வந்திருக்க? எல்லாம் நம்ம சின்ன ஜமா தியாக இல்ல அவர் தான் அப்படித்தார். அப்படியா? இத்தனை நாளா நீ படிச்சது, நாம் நல்லா வாழறது எல்லாமே அவர் தர்மம் தானே? அது மட்டும் இல்லம்மா, இனிமே நான் நடக்க கூடாதா? என்னடா சொல்ற? வெளியில பாருங்கம்மா, எனக்காக ஒரு பெரிய காரை கொடுத்திருக்காரு. இனிமே நான் கார்ல தான் போகணுமா, கார்ல தான் வரணுமா, அவர் கூட தான் சாப்பிடணுமா, அவர் கூட தான் தூங்கணுமா, சதா சர்வ காலம் அவர் கூடவே இருக்கணுமா. சுருக்கமா சொன்னா என்ன அவர் தம்பி ஆக்கிட்டார். அப்படியா? ரொம்ப சந்தோஷம்ப்பா. ஆனா உன் மேல இவ்வளவு பிரியம் வச்சிருக்கிற சின்ன எஜமா மனம் கோணாதபடி நீ எப்பவும் ஜாகிரதையா நடந்துக்கணும். சரி வாப்பா சாப்பிடலாம். இல்லம்மா சாப்பிடலாம், எனக்கு நேரம் கிடையாது, நான் உடனே போய் வானம்பாடிய பாக்கணும். வானம்பாடியா? யாரு அது? ஆமா, அதாவது வானம்பாடி பாக்கல, பெருசா போலே உன்னை தானா
கதவுமிட்டு கண்ணிரண்டில் கண்ணை வைத்து சின்ன பிள்ளை போலே நானும் பாலாட்டவா சின்ன பிள்ளை போலே நானும் பாலாட்டவா ஓ கண்மணிக்கு புரியாதா கொஞ்சம் முன்னாலே வந்தாலே தெரியாதா மலர் வாடும் என்று சொந்த மலர் வேண்டும் என்று இந்த மலர் வண்ணம் கண்டு நான் பாடவா இந்த மலர் வண்ணம் கண்டு நான் பாடவா கண்ணான கண்ணனுக்கு அவசரமா கொஞ்சம் பின்னாலே பார்க்கவும் முடியலையா பெண்ணழகு சிரிப்பதும் தெரியலையா அது பேசாமல் பேசுவது கேட்கலையா அவசரமா கொஞ்சம் பின்னால பார்க்கவும் முடியலையா வானம்பாடி நீ ஒரு விசித்திரமான பொண்ணு நீ என்ன காதலிக்கிறியா இல்ல விளையாடுறியா எனக்கு ஒண்ணுமே புரியல எனக்கும் தான் புரியல என்ன விளக்கம் கேக்குறீங்களே டாக்டர் சார் நீங்க தான் ரொம்ப படிச்சிருக்கீங்க நீங்களே சொல்லுங்க காதல் என்ன அது என்ன பண்ணா மண்ணாங்கட்டி காதலன்னா மண்ணாங்கட்டியா அப்ப மழை வந்தா அது கரைஞ்சு போயிடுமே வானம்பாடி நான் சொல்றத கொஞ்சம் பொறுப்போட கேட சரி சார் அப்படியே கேக்குற எனக்கு ஒரு புது சிநேகிதன் கிடைச்சு எந்த சந்தில கொடுத்தாரு இந்த மாதிரி மரியாதை குறவா பேசக்கூடாது அவன் பேரே தியாகு பெரிய கோடீஸ்வரன் என் மேல உயிரையே வச்சிருக்கான் அந்த காரு இந்த ட்ரெஸ் இந்த வாட்ச் மோதிரம் எல்லாம் அவன் தான் வாங்கிட்டு அப்படியா ரொம்ப சந்தோஷம் உங்க சேதர் உருவில ஏதாவது பொண்ணு கூட இருக்கும் அதை கல்யாணம் பண்ணிக்க சொல்லுவாரு அப்புறம் என்ன மறந்துடுவீங்க அடாடா என்ன கற்பனை என்ன கற்பனை ஒரு காலம் தியாகி அப்படி சொல்லவும் மாட்டான் அப்படியே சொன்னாலும் அவன் பேச்ச இந்த விஷயத்த நான் கேட்கவும் மாட்டேன் நீங்க மாற மாட்டீங்கன்றதுக்கு என்ன உரு என் உள்ளத்து நேர்மையே போதும் நீ என்ன மறந்தாலும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன் பாத்தியா ஆலயமணி அடிக்குது நான் சொல்றதெல்லாம் ஆமா 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 ஆமோதிக்கு ஆமா என்ன பத்தி எல்லா விஷயத்தையும் கேட்டு நீ தெரிஞ்சுக்கிட்டே இது வரைக்கும் நீ யாரு உங்க அப்பா அம்மா யாரு நீ எங்க இருக்கிற ஒரு விபரமும் சொல்லலையே டாக்டர் சார் நான் யாரு எங்க அப்பா அம்மா யாரு எங்க வீடு எங்க இருக்கு இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன சந்திக்கிறதுல உள்ள கவர்ச்சியே போயிடும் சரிதான் எப்போதுமே காதல்ல சஸ்பென்ஸ் வேண்டியதான் ஆனா இது ஓவர் சஸ்பென்ஸ் இருக்கு ஆமா உன் பேர் கூட வானம்பாடி தானா இந்த அதுல ஏதாவது சஸ்பென்ஸ் வச்சிருக்கேன் இருக்கு இருக்கு ஆண்கள் எது வேணும்னாலும் வெளிப்படையா சொல்லிடலாம் ஆனா பெண்ணா பிறந்தவ வாழ்க்கை வெள்ளத்துல ஆழம் பார்த்துதானே இறங்கணும் சரிதான் சரிதான் என்னன்னு குழந்தை மாதிரி பேசுற திடீர்னு தத்துவம் பேசுற பாரு வானம்பாடி தா நீ பத்தியான ஆளுமே கண்ணான கண்ணனுக்கு அவதாரமா போறங்க பார்வதி நான் எவ்வளவோ எங்க அப்பா கிட்ட சொல்லி பார்த்தேன் நீ 25,000 ரூபாய் கொண்டு வந்தாதான் உன் மருமகளா ஏத்திப்பேன்னு அவர் கண்டிப்பா சொல்லிட்டார் அப்படின்னா எங்க இது கவலைப்படாது பார்வதி நான் ஒரு நாளும் உன்னை கைவிட மாட்டேன் அக்கா நீனா நான் எல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் நான் அவரை காதலிச்சேன் நாங்க ரெண்டு பேரும் ரகசியமா கல்யாணம் செய்துகிட்டோம் ஆனா இப்ப என்னால நீ நினைச்சாக்கா பார்வதி அப்ப வந்துட்டேன் வா என்னம்மா இது நான் எஸ்டேட்டுக்கு போக வேண்டாம் இன்னும் பலாரம் கூட தயார் பண்ணாம இங்க பேசிக்கிட்டு இருக்கீங்களே கோச்சுக்காதீங்கப்பா ஒரு நிமிஷத்துல தயார் பண்ணிடுறோம்
பாவம், காலகாலத்திலே கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்க வேண்டியவங்க இன்னும் எத்தனை நாளைக்குதான் இந்த கிழட்டு அப்பாவுக்காக கஷ்டப்பட போறீங்களோ என்னது? அப்படியெல்லாம் சொல்லாதீங்கப்பா. நானும் உங்ககிட்ட ரொம்ப நாளா சொல்லணும்னு இருக்கேன். கல்யாணம் செய்துருக்கீங்க? நிச்சயமா. வேற என்ன? நான் வேற ஒரு பண்ண லவ் பண்றேன்ப்பா. ஓஹோ, படிப்பு வேலையோட இந்த வேலையும் செஞ்சுட்டு இருக்கியா? ஆமா, யாரும் பொண்ணு? அதான் எனக்கு தெரியாது. அடிக்கடி சந்திக்கிறேன் தவிர அந்த பொண்ணு யாரு, அவங்க அப்பா அம்மா இருக்காங்களா, அவங்க குடும்பம் எப்படி, இத பத்தி ஒரு வார்த்தை கூட அந்த பொண்ணு எனக்கு சொன்னதில்லை. ஆனா பேர் மட்டும் தெரியும். வானம்பாடி. வானம்பாடி? வானம்பாடியா? பேர் ரொம்ப லட்சணமா இருக்கு. அப்பா சேகரு, அதிகம் படிச்சவங்க தான் இதை போல சின்ன விஷயங்கள்ல எல்லாம் ஏமாந்து போயிடுவாங்க. எப்ப அவளுடைய பிறப்பு வளர்ப்பு ஊரு பேரு சொல்லலையோ அப்பவே உன்னை ஏமாத்துறதுக்கு பிளான் போட்டிருக்கான்னு தான் அர்த்தம். அப்படி நினைக்காது. என் வானம்பாடி ரொம்ப நல்லவன், ஏமாத்தவே மாட்டான். இப்ப கூட நான் அவளை தான் பார்க்க போறேன். அவளை பார்க்க போறேன். அம்மா பாக்கலையா? பைத்தியக்கார். நேரா போய் அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வானம்பாடி தூக்கணாங்குருவி எல்லாம் பாக்குறதுக்கு போ. கடமை ஃபர்ஸ்ட், காதல் நெக்ஸ்ட். ஓகே சார். உன்னை எல்லாரும் புகழணும். அது மட்டும் இல்ல, நம்ம யஜமா தர்மத்தினாலதான் நீ டாக்டர் ஆன. அத மறக்காம நீ என்னைக்கும் ஏழைகளுக்கு உதவுற டாக்டரா இருக்கா. ஒரு பொண்ணு இருக்கு உலகத்திலேயே, அதான் பெரிய வால். அந்த வால் எடுத்து இதுல ஒட்ட வச்சுக்கோன்னு சொன்னாங்க. இந்த பார் வானம்பாடி, நான் உனக்கு எதிர்கால துணைவன். நீ காலமெல்லாம் என் கூட வாழப் போற இல்லையா? நான் டாக்டராய் வந்திருக்கேன், கொஞ்சம் கூட பெருமைப்பட மாட்டேங்கிறிய? என் நண்பர் தியாகு சொன்னது சரியா போச்சு. உங்க நண்பர் தியாகு என்னதான் சொன்னார்? இந்த பட்டத்தோட பெருமை உன் வானம்பாடிக்கு நடா தெரியும். பெத்த தாயை முதல்ல போய் பாடுறான்னு சொன்னான். கடமை பத்து, காதல் நெக்ஸ்ட். ஏதையாவது உங்க நண்பர் பெரிய கலகக்காரர் போல இருக்க. ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறது இந்த மனுஷனுக்கு பிடிக்காத போல இருக்கு. பெரிய பேச்செல்லாம் ஏன் பேசுற? தியாகு நட்புக்கே ஒரு இலக்கணம். இதுல என் பேர் வெளியே வரக்கூடாது. சண்டை போட்டுக்காம பங்கு போட்டு. சரிங்க. இந்த சேகர் பாய தொலைஞ்சிட்டான்னா பிரேமாவை நம்ம மறந்துடுவான். அப்புறம் பிரேமாவுக்கும் தியாகுவுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம். தியாகுனுடைய எஸ்டேட் பூரா என் கைக்கு வந்துடும். என்ன பிரேமா? உங்களை பார்க்கலான்னு தான் வந்துகிட்டு. என்னவா? ஏன், என்ன விஷயம்? காலேஜ்ல படிக்கும் போதாவது உங்களை தினம் பார்க்க முடியல. இப்ப பட்டம் வாங்கினதுக்கு அப்புறம் உங்களை பார்க்க கூட முடியல. என் மனசுல இருக்கிற ஆசையெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு நான் ரொம்ப நாளா துடிச்சுக்கிட்டு இருக்கேன். இது தியாக கிட்ட கொஞ்சம் அவசரமா பேச வந்திருக்கு. Come on!
நல்ல சாப்பாட்டையே சாப்பிட்டு உண்டான நல்ல ரத்தம் டாக்டர். பட் என்ன டாக்டர் யோசிக்கிறீங்க? பணக்கார ரத்தம் ஏழைக்கு ஒத்துக்காதா? அது இல்ல, நிறைய ரத்தம் தேவைப்படுது. அதனால உங்களுக்கு சோர்வு ஏற்படும். என்ன பத்தி கவலையே இல்லை. தடுத்திருக்கிறது என்னுடைய உயிர் நண்பன் டாக்டர். அவன் எப்படியாவது பிழைக்கும். இந்த உத்தம தாயின் கண்ணீரை நான் துடைக்கணும். எவ்வளவு ரத்தம் என்னால் எடுத்துக்கங்க. நீங்க சொல்றது சரி, ஆனா உங்களுடைய ரத்தம் சேகருடைய ரத்த இனத்தோட சேருமாங்கிறத பார்த்துட்டுதான் நான் சொல்லணும். மிஸ்டர் தியாகராஜன், எஸ் உங்க ரத்தத்தை சேர்த்து கொடுக்கலாம். கவர் உடனே அரேஞ்ச் பண்ணுங்க. எதிர்பார்த்தா இயங்குகிறது. இயற்கையின் ஒரு அங்கமான மனிதன் மட்டும்தான் கைமாற எதிர்பார்த்து காரியம் செய்கிறான். ஆண்டவன் சிலருக்கு மட்டும் ஏன் செல்வம் கொடுத்திருக்கிறான் தெரியுமா? அதை அவன் மற்றவர்களுக்கு கொடுக்கிறானா என்பதை பார்ப்பதற்காகத்தான். சேகர், வாழ்க்கையில் பிறரிடம் வாங்குவோன் மட்டும் இன்பம் அடைகிறான் என்று நினைக்காது. கொடுப்பவன் தான் அவனை விட இன்பம் அடைகிறான். அந்த இன்பம் தான் அவன் பெறும் கைமாறு. இதை நான் எப்போது மறக்கவே மாட்டேன். எதிர்காலத்தில் நானும் கைமாறு கருதாத டாக்டராகவே இருப்பேன். வெரி குட் டாக்டர். Thank you.
என் மனதில் அடித்தளத்தில் இருக்கும் பொறாமை என்னும் மிருகம் உனக்கு பெரும் கொடுமையை இழைத்து விட்டது. பெரும் கொடுமையை இழைத்து விட்டது. உன்னை நேசித்தது போலவே இப்போது என் நண்பர் சேகரையும் நேசிக்கிறேன். அவனுக்கு என் ரத்தத்தை அடித்து உயிர் கொடுத்து விட்டேன். உனக்கு நான் செய்த கொடுமைக்கு இது பிராயச்சித்தமாகாதா பாபு? சொல்லிக்காதே பாபு, உனக்கு நான் கொடுமை இழைத்தது போல் என் நண்பர் சேகருக்கும் கொடுமை இழைக்க மாட்டேன். நான் போய் இடத்தை மனிதனல்ல, ஒருவன்தான் என் மனதில் இந்த மிருகத்தை நான் வந்து விட்டேன் பாபு. நான் நல்லவன் பாபு, நான் நல்லவன். இன்னும் நீங்க தூங்கலையா? பிரேமா, வலி வேதனை தரும்போது எப்படி தூக்கம்? நான் உங்களை தூங்க வச்சா எனக்கு என்ன தருவீங்க? அது உன்னால முடியாத காரியம் பிரேமா. முடியும். காலேஜில் அம்பிகாவதி நாடகத்தில் நான் தாடின பாட்டை கேட்டு அப்படியே தூங்கிட்டீங்களே, அடுத்தபடியே என்ன வசனம் பேசணுங்கிறதையே மறந்துட்டேன். ஓ, அந்த பாட்டா? அது அலாரம் டைம் பீஸை கூட தூங்க வச்சிருமே. நிலவத்துமே அந்த தூக்கமும் அமைதி நாலான
ஏழைங்க வயித்துல அடிச்சு உங்களை எல்லாம் இங்க கொண்டு வந்து அடைச்சு வச்சிருக்காருல்ல, இன்னில இருந்து உங்களுக்கு எல்லாம் விடுதலை. வாங்க வெளியில சொல்றேன். நீங்க குளிக்க போனீங்களப்பா, அதுக்குள்ள எப்படி வந்துட்டீங்க? குளிக்கதான்டா போவேன். இரும்பு பொட்டிக்கு இருதயத்துக்கு ரேடியோ கனெக்ஷன் இருக்குடா. நீங்க பொட்டிய தொட்டு அங்க பாத்ரூம்ல இருதயத்துல வந்து டக்குன்னு அடிச்சுதாடா. கை விடுங்கப்பா, நான் உண்மையை சொல்லிடுறேன். உண்மையை சொல்லிடுறேன் அப்பா. இப்ப நான் எனக்காக திருடல, ஊர்ல எங்க பார்த்தாலும் இந்த ஆட்கொண்டான் ஒழிக, ஆட்கொண்டான் ஒழிகன்னு கத்துறாங்கப்பா. பெரிய அவமானமா இருக்கு. உங்க பாவத்தை குறைக்கத்தான் இந்த பணத்தை எல்லாம் எடுத்து ஏழைகளுக்கே கொடுத்துருவோன்னு பார்த்தேன். பரதேசி பயம் அவனே, பரதேசி பயம் அவனே. பாவம் குறைய கூடாதுரா, பாவம் குறைஞ்சா பணமும் குறைஞ்சிடும். அப்புறம் பட்ட சோத்துக்கு கோவில் வாசல்ல போய் நிக்கணும் கை நீட்டிக்கிட்டு, தெரியுமா? அப்பா, என்னைக்காவது ஒரு நாளைக்கு இந்த பணம் புறாவும் எடுத்து கோவில்ல சுண்டல் கொடுக்கற மாதிரி ஏழைகளுக்கே இந்த பணத்தை பூரா கொடுத்துட போறேன் பாருங்க. முன்னேறதுக்கு வழி சொல்லுவான். அவன் பரதேசியா போறதுக்கு இல்ல பிளான் போடுறான். அதுக்காக நாங்க பிள்ளை குட்டியோட நடுத்தருவில தவிக்கணுமா? காந்திக மருத்துவம் எங்க குடிசைகளையும் பிரித்திருந்து எங்களை வேலையிலிருந்து நீக்கிட்டாங்க. இப்ப எத்தா குடும்ப பட்டுலியான தவிக்கிறது உங்களுக்கு தெரியுமா? உல்லாச மாளிகை திட்டம் போற ஆட்கொண்டான் பிள்ளை கையில இருக்கு. நிர்வாகத்தரம் எனக்கு உல்லாச மாளிகை கட்டுறதுக்காக பரம்பரையா நமக்காக உழைச்ச குடும்பம் நடத்துறது நிக்கிறது. என்ன மன்னிச்சு எவ்வளவு வேண்டுமானாலும் எடுத்துப்போம். வேண்டாம் யஜமா, வேண்டாம். நீங்க இவ்வளவு நல்லவர்னு எனக்கு தெரியாது யஜமா. என்ன மன்னிச்சு யஜமா, என்ன மன்னிச்சு யஜமா. எழுந்து இதை எடுத்துப்போம். வீடிலிருந்து வறுமையால் தவிக்கும் அந்த ஜீவன்கள் அமைதியாக இருக்க வேண்டும். இதை எல்லோருக்கும் கொடு. இதுதான் எனக்கு செய்ய வேண்டிய உபகாரம். இந்த நல்ல இதயத்தையோ நான் குத்த வந்தேன். அப்பாவி யஜமா, அப்பாவி யஜமான். யஜமான் வாழ்க, ஜெகன் தியாகராஜன் வாழ்க, யஜமான் வாழ்க. மனிதர் நல்லதை செய்ய செய்ய அவனிடம் தெய்வ பண்பு வளர்கிறது, மிருக பண்பு குறைகிறது. என்னை கொல்ல வந்த பக்கிரியை நான் மன்னித்து விட்டேன். அவன் மீது சிறிதளவும் எனக்கு வெறுப்போ ஆத்திரமோ ஏற்படவில்லை. என் நண்பன் சேகர் உயிர் வாழ அவனுக்கு ரத்தம் அளித்தேன். அதற்கு பதிலாக அவன் எனக்கு அன்பு வழியை காட்டிவிட்டான், மனதிலே அமைதியை பெய்து விட்டான். இனி எனக்கு என்னிடமே பயம் கிடையாது பாபு. என் மனதின் அடித்தளத்திலே உறங்கிக் கொண்டிருந்த மிருகம் இனி தலை தூக்க முடியாது. Oh,
சேகர் ஐயாவோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைங்களா அதை சொல்லத்தான் உண்டு. மரியாதை காட்ட இதுவா சமயம் சேகர் தூங்கிட்டு இருந்தா அவனை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு நான் மட்டும் வந்தேன். நான் போய் டாக்டர் கூட்டிட்டு வரட்டுமா? டாக்டர் வேண்டாங்க, இந்த குளிர்ச்சா எனக்கு அடிக்கடி வருது. சேகர் மருந்து வாங்கி வச்சிருக்கா, ஒத்தடை கொடுத்தா எல்லாம் சரியா போயிடும். அம்மா, ஒரு உத்தம தாயின் பாதத்தை விட உயர்ந்தவனா முதலாளி? இல்லை அம்மா, இல்லை. உங்களுக்கு ஏன் இந்த கஷ்டம் இல்ல? கஷ்டம் இல்லை அம்மா, தேயத்தே சந்தனத்திற்கு மனம். இறக்க இறக்க கிணறு ஊறும், கொடுக்க கொடுக்க பணம் பெருகும். தன்னை மறந்து பிறருக்கு உதவி செய்யும் போதுதான் மனிதனும் உயருகிறான். இல்லையா அம்மா? எஜமா, நான் எது சொன்னாலும் நீங்க அழகா பதில் சொல்றீங்க. என்ன சொல்றதுன்னே எனக்கு ஒண்ணும் புரியல. நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம், என்ன ஒரு முறை மகனேன்னு கூப்பிட்டு பேசாம தூங்க. மகனேன்னு கூப்பிடுங்க. மகனே. அம்மா. இன்னொரு தடவை என்ன மகனே கூப்பிடுங்க. மகனே. சேகர் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. முருகா முருகா முருகா. நல்ல மனசுள்ள நீ ஆயிரம் காலத்துக்கு நல்லா இருக்கணும் தம்பி. நாம எல்லாருமே நல்லாதான் இருப்போம். பாத்தீங்களா, ஆலயம் மணி அடிக்கு. நான் சொல்றதுதான் உண்மை. பலகாரம் சாப்பிடலாமா தம்பி? சரி. தம்பி தியாகு. வாங்க உட்காருங்க. என்ன சவுக்கியமா? சவுக்கியம் தான். என்ன சமாச்சாரம்? ஒண்ணு இல்ல, இந்த நம்ம எஸ்டேட் இருக்க முள்ளிப்பள்ளம் எஸ்டேட், அந்த கணக்க புள்ள பெரிய ஃப்ராடா இருக்கிறான். மரங்கள் எல்லாம் வெட்டி லாரி லாரியா விரங்கிட்டு வைக்கிறான். அவன உடனே நீங்க டிஸ்மிஸ் பண்ணணும். என்னது மரம் திருட்டு போன என்னமோ உண்மைதான் சார். ஆனா அதை முத்தையா பிள்ளை செய்திருக்க மாட்டான்னு நான் நினைக்கிறேன். அப்படி சம்பாதிச்சிருந்தா அவர் தன் பெண்களுக்கு கல்யாணம் கூட பண்ண முடியாது. கஷ்டப்படுவாரா சார்? அவன் வேலை போடுறையா? அவன் பொண்ணுக்கு பெரிய இடத்துல மாப்பிள்ளை வேணும்னு சுத்து சுத்து சுத்தோன்னு சுத்தரா? நான் கூட அந்த எஸ்டேட் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இன்ஸ்பெக்ஷனுக்கு இந்த தடவை நானே போறேன்.
என்ன நான் ஒரு விஷயம் கேட்கிறேன், கோச்சுக்கு மாட்டீங்களா? தங்களுடைய பேர் என்ன தெரிஞ்சுக்கலாமா? மீனா. மீனா, மீனா பொம்மை. என்ன அது, என்ன பார்த்து பொம்மைங்கறீங்க? நான் ஒன்னும் பொம்மை இல்ல. எஸ்டேட் அம்மா, என்னுடைய ஜீப் ரொம்ப தாகமா இருக்கு, இங்க எங்கேயாவது கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? தண்ணியா? அதோ அங்கிருக்கு, போய் எடுத்துங்க. தேங்க்ஸ். Oh, what a girl. அக்கா, நீ அவரை தானே நினைச்சுக்கிட்டு இருக்க. கவலைப்படாதே அக்கா, அப்பா கிட்ட உண்மையை சொல்லி எல்லாத்தையும் சரிப்படுத்துற. வா. நான் கேள்விப்பட்டது உண்மைதானா? அந்த ஆட்குண்டான் மகனை உனக்கு தெரியுமா? அவனோட நீ நெருங்கிய பழகனியா? ஏன் பேசாம நினைக்க சொல்லு. அவங்க சொன்னது உண்மை, அவங்க சொன்னது உண்மை. கண்கலங்காம வச்சுக்குவேன்னு அதை மறந்துட்டீங்களா அப்பா? அந்த ஆட்கொண்டான் பிள்ளைய போய் பாருங்க அப்பா. ஆட்கொண்டான் நிலை என்ன, நம்ம நிலை என்னம்மா? அவன் நம்ம வீட்டுல பெண் எடுக்க சம்மதிப்பானா? போய் கேட்டுத்தான் பாருங்களேன். எப்படியாவது அக்கா அவரோடு வாழ்ந்தாகும், அதுக்கு வேண்டிய ஏற்பாடு செய்யுங்க அப்பா. சரியம்மா, வேற என்னதான் செய்யறது? அவன் காலில் விழுந்தாவது என் உயிரை கொடுத்தாவது நம்ம குடும்ப கௌரவத்தை காப்பாற்றுறம்மா. ஏன்னா சும்மா இப்படி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? அதுக்கு இல்ல தம்பி, 25,000 ரூபாய் கொண்டு வராம பார்வதி இந்த வீட்டுக்குள் அடி எடுத்து வைக்க கூடாதா? கண்டிப்பா சொல்லிட்டார். என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல. ஒரு யோஜனை, 25,000 ரூபாய்க்கு என்ன நான் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். என்ன, நாளைக்கே திடீர்னு ஒரு ஆபத்து வரும்படியா? என்ன பிளான்? அப்படி உனக்கு ஆபத்து வந்தால் அந்த பணம் என்னதான்டா சார் உங்களுக்கு? நமஸ்காரம். வாங்க முத்தியா பிள்ளை, வாழ். உபதி தட்டுக்கொண்டா, இந்த விபூதிய கொஞ்சம் மந்திரிச்சு கொடுங்க. மந்திரிக்கிறதா? எனக்கு ஒண்ணுமே புரியலங்களே. என்கிட்டயும் ஒரு அழகான பொண்ணு இருக்கியா, அதுக்கும் பணக்கார வீட்டு மாப்பிள்ளை தேடுறேன், கிடைக்கல. பெரிய வீட்டு மனுஷன் பசங்களை மயக்கிறதுக்கும் பொண்ணுக்கு என்ன மந்திரம் சொல்லி கொடுத்தியோ அதே மந்திரத்தை இந்த ஊதுல ஊது. ஐயா, அப்பா அப்பா, நீங்க ரொம்ப அக்கிரமம் பண்றீங்க. போடா போடா போடா. ஐயா. என்னையா? ஐயா, என் மகளுடைய வாழ்க்கை உங்க கையில இருக்கு. ஐயா, வாழ்க்கையில 25,000 ரூபாய் கொண்டு கையில கொடு. வாழ 25,000 ரூபாய் இல்லையா? 25,000 ரூபாய்க்கு நான் எங்க போவேன்? ஐயா, நீங்க கைவிட்டுட்டா என் மானமே போயிடும். ஐயா, உனக்கு என்ன மானம்? காசு இல்லாத அளவுக்கு மானம். ஐயா, இந்த ஐயா என்ன ஐயா, உனக்கு இந்த மாப்பிள்ள இல்லைனா ஊரெல்லாம் மாப்பிள்ள. போய் போட்ட பிள்ளை, போய போய போற. அவரை நம்பி நெருங்கி பழகிட்டு இப்ப என்ன நினைச்ச எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இது அப்பாவுக்கு தெரிஞ்ச உன்னை விட்டு போட்டுருவாரு. மீனா, அப்பா, உங்க அப்பா இல்ல, உங்களை கொல்ல போற யமன்
எனக்கு தெரியாம இந்த பார்வதி அவன் கூட நெருங்கி பழகி இருக்கா, அவனை கல்யாணமும் பண்ணிக்கிட்டு இருக்கா. இதை நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கிட்ட மறைச்சு வச்சு இல்ல அந்த ஆட்கூட்டான் வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கலாம். அவன் என்ன சொன்னா தெரியுமா? எஸ்டேட் கணக்கு பிள்ளை, உனக்கு மானம் இல்லடா, மரியாதை இல்லடா. என் மகன் ஒத்தந்தாலா மாப்பிள்ளை, ஊரெல்லாம் இருக்கு மாப்பிள்ளைக்கு தான் சொன்ன. இந்த வார்த்தைகள் கேட்கறதுக்கு தானா உன்னதான் பெண்ணு? வா புரி. முதலாளி எனக்குள்ள சொத்தெல்லாம் மானம் ஒண்ணுதான், அதுவும் போயிடுச்சு முதலாளி. எல்லாம் எனக்கு தெரியும், எழுந்திருக்கு. இதுதானே உங்க மூத்த பொண்ணு? ஆமா முதலாளி, இவளைத்தான் அந்த ஆட்கொண்டான் மகன் ரகசியமா கல்யாணம் செய்துகிட்டான். இப்ப எடுத்துக்கு மறுக்கிறான், 25,000 ரூபாய் கொண்டு வாங்குறான். அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன் முதலாளி? நான் எங்க போவேன்? மானம் போய் வாழறதை விட குடும்பத்தோட சாகிறத மேலெடுத்து துணிஞ்சுட்டேன் முதலாளி. அதுதான் தெரியுது, கத்தி கிடப்படும். 25,000 ரூபாய், 25 காகிதம், just 25 pieces of paper. அது உங்களிடம் இல்லை, அதனால் மஞ்சள் குங்குமத்தோடு தாயாகி வாழ வேண்டிய இந்த பெண் சாக வேண்டும். இந்த பெண்ணின் உயிரின் விலை 25 காகிதம். ஆண்டவா, இந்த நிலையை பார்க்க உனக்கே வெட்கமாக இல்லை? மிஸ்டர் முத்தையா, நீங்க கேட்ட அந்த காகிதம் என்னிடம் நிறைய இருக்கிறது, நான் கொடுக்கிறேன். முதலாளி, நீங்க என்ன சொல்றீங்க? உங்கள் பெண்ணை வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்று சொல்கிறேன். நாளை காலை என்னோட ஊருக்கு வாருங்கள், நான் பணம் தருகிறேன். முதலாளி, நீங்களே எங்க குலதெய்வம். முதலாளி, நீங்களே எங்க குலதெய்வம். உங்க குடும்பமே தர்மத்துக்கு பேரு போனது. இந்த மாதிரி தர்மம் யாரும் எந்த காலத்திலும் செய்ததில்லை முதலாளி. மிஸ்டர் முத்தையா, புகழ்ச்சியை நான் விரும்பாதவன். முதலில் உங்கள் பெண்ணின் வாழ்வு மலரட்டும். முதலாளி, 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 நீங்க தான் முதலாளின்னு தெரியாம ஏதேதோ சொல்லிட்டேன். நான் உங்களை மொக்கன்னு கூட சொல்லிட்டேன்ல. முதலாளி, நான் சொன்னதை தவறா எடுத்துக்க கூடாது. முதலாளி, நீங்க மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொன்னதா ஐயா மனசுக்கு நிம்மதி. தேங்க்யூ முதலாளி. யூ ஆர் வெல்கம். உடம்பு குணமாயிடுச்சு, அதோட வானம்பாடி ஞாபகமும் வந்துருச்சு, அதனாலதான் பாட்டு கேட்டு ஆட்டம் ஓட்டம். யாகே, இதெல்லாம் உனக்கு புரியாது. ஒரு அழகான பெண்ணின் முகத்துக்கு அடிமையாகிறது இருக்கிற வேதனையும் விளைவும் பெண் முகத்தையே பார்க்காத உனக்கு எப்படி பாப்பறியும்? நேற்று வரைக்கும் அப்படிதான் இருந்தேன், ஆனா இன்னைக்கு ஆரம்பிச்சா கரெக்ட் ஆரம்பிச்சுதான் ஜெகர். நம்ம எஸ்டேட்ல மீனான்னு ஒரு பெண்ணை பார்த்தேன். மீனாவா? என்ன துணிச்சல், என்ன அலட்சியம், என்ன! அவளை விட ஒரு அழகான பெண் இந்த உலகத்திலேயே கிடையாதுங்கிறது என்னுடைய தப்பு. தப்பு என் வானம்பாடி வச்சிருக்காளே. உன்னுடைய வானம்பாடி ஆல்ரெடி கேள்விதா? என்னுடைய மீனா? என்னடா சின்ன விஷயத்து கோச்சுக்கணும் நீ? என்ன மன்னிச்சிருக்க? ஏதோ உணர்ச்சியில சொல்றேன் சொல்றேன். யாரு நீ விரும்பின அதே மீனாவ உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இந்த வீட்டுல விளக்கேற்றி வைக்க வேண்டிய பொறுப்பு என்ன? அந்த பெண்ணை நான் கல்யாணம் செய்துக்கிறதுக்கு உண்மையிலேயே கொடுத்து வச்சிருக்கேன்.
உன்னை கல்யாணம் பண்ணிக்க அவ கொடுத்து வச்சிருக்கான் தியாகு. இதை விட பெரிய இடமா கிடைக்க போகுது. யார் அந்த மீனா? வேற யாரும் இல்ல, நம்ம கணக்கு பிள்ளை முத்தையா பிள்ளையுடைய டாக்டர் தான். அப்புறம் என்ன? நான் சொல்ற பாயிண்ட் வேற. எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் மனசு விலைக்கு வாங்க முடியுமா? அந்த பெண்ணு சம்மதிச்சாதானே இந்த கல்யாணம். அந்த பொண்ணை சம்மதிக்க வைக்க வேண்டியது என்னுடைய வேலை. எக்ஸ்கியூஸ் மீ, உங்களை பார்க்க மிஸ்டர் முத்தையா பிள்ளை வந்துட்டு. சேகர், இப்ப நான் சொன்ன பார், அதே முத்தையா பிள்ளை தான் வந்திருக்க. அவர் தான் இருக்கா? அப்ப எங்கிட்ட விட்டு நான் முடிச்சிடறேன் பார். வணக்கம் மிஸ்டர் முத்தையா பிள்ளை, உட்காருங்க. இவர் தான் டாக்டர் சேகர், நம்ம முதலாளியோட உயிர் நண்பர். வணக்கங்க. பரவாயில்ல, உட்காருங்க. முகத்தை பார்த்தாலே தெரியுது முதலாளிக்கு ஏற்ற நல்ல நண்பர்னு. இத பாருங்க, முதலாளி சமயத்துல வந்து 25,000 ரூபாய் தரேன்னு சொல்லாயிட்டான், என் குடும்பமே நாசமா போயிடும். அப்படியா? பாருங்க, நம்ம தியாகம் இருக்காரு, நம்ம போன்ற பல குடும்பங்களுடைய வாழ்க்கையை மறந்து வச்சிருக்க. இப்ப நாம எல்லாம் சேர்ந்து அவருடைய வாழ்க்கையை மறந்து வைக்கணும் இல்லைங்களா மிஸ்டர் முத்தையா பிள்ளை? சந்தேகம் என்ன, உயிரை கொடுத்து உதவினாலும் கூட போதாது. உயிரை ஒண்ணு கொடுக்க வேண்டாங்க, நீங்க சரின்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும், இந்த வீட்டுல விளக்கேத்தி வைக்க முடியும், தியாகுடைய மனசுல இன்பத்தை மழையா பொழிய வைக்க முடியும். நீங்க என்ன சொல்றீங்க? இதாங்க விஷயம், உங்க மக மீனாவ எங்க தியாகுவுக்கு நீங்க கட்டி கொடுக்கணும். என்ன சொன்னீங்க? என் மகளை முதலாளிக்கு கட்டி கொடுக்கிறதா? என் மீனாவை இந்த வீட்டுக்கு ராணி ஆக்குறதா? ஆமாங்க. சேகர், நான் ஒரு நொந்து போன ஏழை கணக்கு பிள்ளை, என்னோட வீடா விளையாடாதீங்க, கேலி செய்யாதீங்க. கேலி செய்யலைங்க, உண்மையா தான் சொல்றேன். எங்க தியாகு உங்க மீனாவை விரும்புறாரு. அவர் மீனாவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் கல்யாணத்திலேயே அவருக்கு ஆசை ஏற்பட்டுச்சு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் உங்ககிட்ட நேரில் பேச மாட்டாரு, அதுக்காகத்தான் அவர் சார்பில் நானே கேட்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? நான் என்ன சொல்றதுங்க, எனக்கு ஒண்ணுமே தோணலையே. முத்தையா, உங்க மக மீனாவை எங்க தியாகவுக்கு நீங்க கட்டி கொடுத்த ஆசனம் என்ன யோசிக்கிறீங்க? சரின்னு சந்தோஷமா சொல்லுங்க. இதை விட மீனாவுக்கோ எனக்கோ பெரும் பாக்கியம் ஏற்படாதீங்க. முழு மனசோட மீனாவை கட்டி கொடுக்க. மிஸ்டர் பிள்ளை, நான் இப்போ உங்களுக்கு பண உதவி செய்தேங்கிறதுனாலயோ உங்க முதலாளிங்கிறதுனாலயோ அவசரப்பட்டு உங்க பொண்ணை விற்க வேண்டாம். நான் உங்களுக்கு தான் முதலாளியை தவிர உங்க குடும்பத்துக்கு முதலாளி. நீங்க வீட்டுக்கு போய் சம்பந்தப்பட்டவங்க கிட்ட கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்க. அந்த முடிவை சீக்கிரமா பண்ணுங்க. மேனேஜர் கூட போங்க. புது மாப்பிள, கல்யாணம் முடிஞ்சு போனா ஐயா அடிக்கடி பார்க்க கூட முடியாது. பார்வதி, பார்வதி, வீணா என்ன பாச்சி? முதலாளி பணம் கொடுத்துக்கறேன். இந்தம்மா 25,000 ரூபாய், இத கொண்டு போய் இந்த ஆட்கொண்டாங்கிட்ட கொடுத்து இப்ப என்னயா சொல்றேன்னு கேட்க போறேன். அக்கா, நீ வாழ போறே, பெரிய வீட்டு மருமகனா வாழ போறே, நீ அதிர்ஷ்டக்காரி. அதிர்ஷ்டக்காரி அவளை விட நீதாம்மா அதிர்ஷ்டக்காரி. நம்ம குடும்பத்துக்கே ஒளிவீசும் விளக்கு நீ. இந்த ஏழை அப்பா மனசுல சந்தோஷத்தை மழையா பெய்ஞ்ச மகளம்மா நீ. அதிர்ஷ்டக்காரியா? என்னப்பா சொல்றீங்க? ஆமாம்மா, அதிர்ஷ்டக்காரி மட்டுமல்ல, இனிமே நீ எனக்கு எஜமானி அம்மா கூட. ஒண்ணும் இல்லம்மா, நம்ம முதலாளி தியாகராஜன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் சரின்னுட்டேன், ஆனா உன் சம்மதம் தெரியாம அவர் ஒத்துக்க மாட்டேங்கிற. என்னைய முதலாளி கல்யாணம் செஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாரு. என்னம்மா இது, ஏழு முத்தைய மகளா பிறந்தாலும் அழகில உன்னை விட யாரம்மா சிறந்தவங்க இருக்காங்க? வாசல்ல முதலாளி மேனேஜர் காத்துக்கிட்டு இருக்காரு, உனக்கு சம்மதம் தான் சொல்லட்டுமா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. வீணா, என்னம்மா இது, சந்தோஷப்பட வேண்டிய நேரத்தில் இப்படி வருத்தப்படுற? அம்மா, பணத்துக்கு ஆசைப்பட்டு அவருக்கு உன்னை நான் கல்யாணம் பண்ணி கொடுக்க விரும்பலையம்மா. அவரு ரொம்ப நல்லவர், நம்ம குடும்ப கௌரவத்தையே காப்பாத்தினவர். அதுக்காகவாவது நாம் அவருக்கு இந்த கைமாற்றி எத்தாமா வேணும். மீனா, நீ முதலாளிய மணக்க மறுத்தால் உன் சகோதரியின் கதி என்ன ஆகும் தெரியுமா? என்னம்மா சொல்லி அனுப்புறது? அக்கா வாழ வேண்டும், அக்கா வாழ வேண்டும், அக்கா வேண்டும்.
சரி மேனா, ரொம்ப சந்தோஷம். நான் வரேன். மீனா, எனக்காக இந்த தியாகத்தை செய்ய வேண்டாமா? நான் பாக்கிட்ட உண்மையை சொல்றேன். வேண்டா அக்கா, வேண்டாம். எனக்கு இந்த கல்யாணத்துல பூர்ண சம்மதம். உண்மையாவா? ஆமா அக்கா, முதலாளி எந்த விதத்தில் குறைந்தவர்? அவருக்கு அழகில்லையா, பணம் இல்லையா? நான் உனக்காகவோ யாருக்காகவோ எந்த வித தியாகமும் செய்யவில்லை. நான் பெரிய வீட்டு மகாராணியாக போகிறேன். எனக்கு என்ன குறை? அப்படி நான் உன் காதல்? காதல் அது அறியா பருவத்தின் கனவு. இந்தாங்க, நீங்க கேட்டபடியே 25,000 ரூபாய் கொண்டு வந்திருக்கேன். ஒத்தியா பிள்ளைவா, நாணயத்துல ஒரு இன்ச்சு கூட கவர மாட்டீங்க. போயிட்டு வருவீங்களா? போயிட்டு வர்றதா? என்னங்க இது, என் மகளை எப்பங்க கூட்டிட்டு வர்றது? மகளை எங்க கூட்டியாரு? கதைய மாட்டியா ஐயா? 25,000 ரூபாய் பணத்தையும் வாங்கிட்டு என்ன ஏமாத்துறீங்களா? நான் ஏமாத்தனா? நீ ஏமாத்தன? உன் பொண்ணு ஏமாத்தனா? அதுக்கு இது பயன்? ஐயா ஐயா, இது அக்கிரமம் ஐயா. இது எது அக்கிரமா? எது அக்கிரமா? இது நியாயமா ஐயா? உங்களுக்கு நியாயத்தை எங்கிட்ட பேசுறியா? ஐயா முதலாளி, பாருங்க முதலாளி, பணத்தையும் வாங்கிட்டு என் பொண்ணை ஏத்துக்க மறுக்கிறாரு. மிஸ்டர் பிள்ளை, நீங்க எப்படி செய்வீங்கன்னு எனக்கு தெரியும். நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். ஒரே வார்த்தை, பார்வதிய உங்க மருமகளா ஏத்துக்க போறீங்களா இல்லையா? ஏத்துக்காட்டி என்ன? எனக்கு சொந்தமான காடுகள்ல 1,000 ஏக்கரா உங்க மேற்பார்வையில் இருக்குல்ல, அதுல உள்ள மரங்களை எல்லாம் எனக்கு தெரியாம திருட்டுத்தனமா வெட்டி வித்துட்டு அந்த பழைய முத்தையா பிள்ளை தலைமையில சுமத்துறீங்கல்ல? இதெல்லாம் அவர்கிட்ட சொன்னீங்க? இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருந்தும் நான் போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணாம இருந்தேன். கவலைப்படாதீங்க மிஸ்டர் பிள்ளை, அந்த 1,000 ஏக்கரா பூமியையும் நான் பார்வதிக்கே சீதனமா கொடுக்க போறேன். சம்மந்தி ஆயிட்டு, சம்மந்தி ஆயிட்டு. ஜாலியா குடிப்போம் காப்பிய. நீங்க வந்தா முதலாளி வந்த மாதிரிதான், மாப்பிள்ளையே வந்த மாதிரிதான் உட்காருங்க. பார்வதி, மீனா வாங்கம்மா. மீனா எங்கம்மா? மீனாவோட கல்யாணத்தை நிச்சயம் பண்ணி முன்னு நின்னு நடத்த போறவரே வந்திருக்காரு. வாமா மீனா. இதுதான் என் பொண்ணு மீனா. மீனா, உன் கல்யாணம் நடக்கிறதுக்கு காரணமே இவர் தானம்மா. இவர் இஷ்டத்துக்கு மீறி எதையும் செய்ய மாட்டார் முதலாளி. இவங்க ரெண்டு பேருக்கும் அவ்வளவு சிநேகிதம் அம்மா. என்னங்க புறப்பட்டுட்டீங்க? எனக்கு ரொம்ப அவசரமான வேலை. கொஞ்சம் பலாரமா வந்து சாப்பிட்டு போங்க. கல்யாணம் செய்துக்கிறதா நீ நினைக்கிறியா? நீ பாட்டு பேசாம இருக்க. சேகர், உண்மையை சொல்லு, அந்த பொண்ணு வேற யாரையாவது காதலிக்கிறாளா? ஏண்டா பேசாம இருக்க சேகர்,
அந்த பொண்ணு நம்ம வீட்டுல விளக்கேச்சு வைக்காட்டி பரவாயில்லை. அவ காதலிக்கிறவனே அவளுக்கு கல்யாணம் செய்து வச்சா போகுது. யாகு பிளீஸ் கொஞ்ச நேரம் சும்மா ஆயிடுறேன். எனக்கு புரிஞ்சு போச்சு. கல்யாணமே செய்துக்க வேண்டாம்னு இருந்த எனக்கு அந்த ஆசையை உண்டாக்குனதே நீதான். இப்ப உனக்கு அந்த பெண்ணை பிடிக்கல போதற்கு பரவாயில்ல. சேகர் ஒண்ணு சொல்றேன் கேள், உனக்கு பிடிக்காத பெண்ணை இந்த வீட்டுல நான் அனுமதிக்க போறதில்லை. என்ன இப்போ கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணிட்டா போகுது மேனேஜர்? உனக்கு உயிர் கொடுத்து வாழ்வழித்த உத்தம நண்பனுக்கு நீ காட்டும் நன்றி இதுதானா? யாகு வீட்டில் விளக்கேற்றி வைக்கப் போகிறேன் என்று சொன்ன நீ தன் வீட்டு விளக்கு நிரந்தரமாக அணைத்துவிடப் போகிறாயா? உன் சுயநலத்துக்காக அவன் என்றும் தனியனாகவே வாழ வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா சேகர்? நீங்க மிஸ்டர் முத்தையா பிள்ளை வீட்டுக்கு போய் இந்த கல்யாண சம்பந்தமா எந்த விதமான ஏற்பாடு செய்ய வேண்டாம், பொண்ணை எங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிடுங்க. யாகு மேனேஜர், இந்த கல்யாணத்துக்கு உடனே ஏற்பாடு செய்யுங்க. வேண்டாம், போங்க சீக்கிரம். நீனா எல்லா வகையிலுமே உனக்கு பொருத்தமானவதான். என் மானம்பாடிதான் ஒரு பணக்காரன கல்யாணம் பண்ணிக்க போறான். அந்த குழப்பத்துல அது யார் அவ்வளவு பெரிய பணக்காரன்? அவனும் ரொம்ப நல்லவன் தியாகு, மானம்பாடிக்கு பொருத்தமானவன் தான். நாம இதை பத்தி ரொம்ப பேசிக்க வேண்டாம். எனக்கு ஏற்பட்ட ஏமாற்றத்தின் அதிர்ச்சியில தான் உங்ககிட்ட பொறாமையோடும் ஆத்திரத்தோடு நடந்துக்கிட்டேன். என்ன மன்னிச்சு யாக்கு. உன்னுடைய நிலைமை இந்த மாதிரி இருக்கும்போது நான் மட்டும் கல்யாணம் செய்துக்கிறதா? நானும் ஐ வாண்ட் மேரி. இல்ல தியாகு, நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டாப்பா என்னுடைய வேதனையை மறக்க முடியும். எனக்காகவாவது இந்த கல்யாணத்தை சீக்கிரம் பண்ணிக்கணும் தியாகு. புரியாத உணர்ச்சிகளுக்கெல்லாம் அடிமைப்பட்டவன் நான் ஒருத்தன் தான் நினைச்சிருந்தேன். நீ என்னை விட மோசம். ஆசீர்வாதம் பண்ணுங்க. கேட்க சுமங்கலி பவா வாவே. இது எங்க அப்பாவுக்கு ரொம்ப நாளா ஒரு எண்ணம். தான் கையிலேந்து ஒரு நயா பைசா செலவு இல்லாம எங்க அண்ணாவுக்கு கல்யாணம் செஞ்சு வச்சோன்னு. அவர் என்னப்படியே நம்ம ஜமீன்தார் செலவிலேயே எல்லாமே நடந்து போச்சு. இந்த நல்ல முகூர்த்தத்துல என்னுடைய இரண்டாவது மகள் மீனாவை யஜமான் தியாகராஜ பிள்ளை அவர்களுக்கு திருமணம் செய்து கொடுப்பதாக பெரியவர்களால் நிச்சயதார்த்த ஓலை எழுதப்பட்டிருக்கிறது. அதை நான் சமர்ப்பிக்கிறேன் மேனேஜர். ஜமீன்தார் அவர்கள் சார்பில் அவர்கள் குடும்ப நண்பரும் பெரியவருமான சீமான் ஆட்கொண்டான் பிள்ளை அவர்கள் இந்த நிச்சயதார்த்தத்தை அங்கீகரித்துக் கொள்வார்கள். உள்ளவர்கள் இந்த தட்டு நான் கொடுக்கலாம்னு நம்பிக்கிட்டே கொடுத்துட்டான். ஒரு பொண்ணு நம்ம கிட்டனா ஒரு பொண்ணு ஜமீன்தார் கிட்ட கேட்டோம். ரொம்ப நன்றி. இனி நானும் மீனாவும் புறப்படுறோம். நல்லா இருக்கேன். சின்ன எஜமான் காலத்துல இன்னைக்குதான் இந்த வீட்டுல மேல சுத்தமே கேட்குது. வீட்டுக்கு வந்த லட்சுமி உடனே போகக்கூடாதுங்க. அதோட ஜமீன்தார கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு ஜமீன்ல உள்ளவங்க கிட்ட எப்படி பேசணும் எப்படி பழகணுங்கிறது தெரிஞ்சுக்க வேண்டாம். அது மட்டும் இல்லம்மா, இனிமே ஜமீன் விவகாரங்கள் எல்லாம் அந்த பொண்ணுதானே கவனிச்சுக்கணும். ரொம்ப மகிழ்ச்சி எஜமான். மேனேஜர், அவங்க தங்கறதுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளும் செய்திருக்க. Thank you.
மீனா, நம்ம வாழ்க்கையில இப்படி ஒரு திருப்பம் ஏற்படும் நான் நினைக்கவே இல்லை. அறியா மீனால, சில நாள் குழந்தையை போல உங்களோடு துடுக்குத்தனமா விளையாடினேன். அந்த நிலையில என் கற்புக்கும் தூய்மைக்கும் களங்கம் வராதபடி நடந்துகிட்டீங்க. அந்த பண்பான செயலுக்கு என் நன்றி. தியாகு தன் உயிருக்கு மேலா உன்னை நேசிக்கிறான். அந்த அளவுக்கு நீ அவனை விரும்ப முடியுமா மீனா? சேகர், நிச்சயித்த ஒருவரை காதலிக்க முயல்வதுதான் நம் நாட்டு முறை. நான் அவருக்கு ஏற்ற மனைவியா இருப்பேன். ஆனா ஒரே ஒரு விஷயம்தான் என் மனசை உறுத்துது. என்ன மீனா? வெள்ளை உள்ளம் படிச்ச அவரிடம் நான் தான் வானம்பாடி, எனக்கு முன்பே சேகரி தெரியும்னு சொல்லாம மறைக்கிறது துரோகம் இல்லையா? இல்ல மீனா, சொல்லக்கூடாது. இன்று தியாகவின் வாழ்வு இந்த ஒளி வீசும் அமுத கலசமா திகழ்வு. அதுல உண்மைங்கிற ஒரு துளி விஷத்தை கலந்துராத மீனா. சேகர், என்ன ரெண்டு பேரும் தனியா நின்னு பேசிட்டு இருக்கீங்க? தூக்க வரல, வீட்டை சுத்தி பார்க்கலான்னு வந்தேன். வீட்டை சுத்தி பார்க்க வந்தியா? கூட என்ன கூப்பிட்டு கூடாது? சேகர் எதுக்காக தொந்தரவு செய்யற? நான் அவரை கூப்பிடல. எனக்கு தெரியும், அவனா தான் வந்திருப்பான். இப்பெல்லாம் ராத்திரில அவன் தூங்குறதே இல்ல. சதா அந்த வானம்பாடியினுடைய நினைப்பு தான். பணத்துக்காக காதல துறந்த அந்த பெண்ணை மறந்துடு மறந்துடுன்னு நானும் பல தடவை சொல்லிட்டேன், கேட்க மாட்டேங்கிறான். சேகர் போய் தூங்கு. சொல்லோ மீனா, நீதான் இனிமே சேகருக்கு ஆறுதல் சொல்லணும். வானம்பாடி மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு மட்டும் துரோகம் செஞ்சிருந்தா அவளையும் அவளை கல்யாணம் செய்துக்க போறவனையும் கொலையே செய்திருப்பேன். கொலையா? நீங்களா? எனக்கு பெண்கள் கூட பேசி பழக்கம் கிடையாது. நான் ஏதாவது தவறா பேசியிருந்தா மன்னிச்சு. மீனா, உனக்கு கார் ஓட்ட தெரியுமில்ல? தெரியாது. மிஸ்ஸஸ் தியாகராஜன் ஆக போற, நித்திய கார் ஓட்ட தெரிஞ்சுக்க வேண்டாம். சார், நாளையிலிருந்து நான் உனக்கு கார் ஓட்ட கத்து கொடுக்கறேன். ஓகே மிஸ்டர் கட்டளையிடுவார், மிஸ்ஸஸ் நிறைவேற்றுவார். இப்பதான் நீ எஸ்டேட்ல பார்த்த மீனா. கமான், ரோடு கரெக்டா ஃபாலோ பண்ணணும். சரி, இனிமே நீ தனியா கார ஓட்டலாம். மீனா ரொம்ப சீக்கிரம் கார் ஓட்ட கத்துக்கிட்டா, நாளை இருந்து அவளே தனியா ஓட்ட போறா. குட். கணக்க பிள்ளை அம்மாவுக்கு தனியா கார் ஓட்டணுமா? ஓட்டையா தொழிலியான்னு பாக்குறேன். பயப்படக்கூடாது, கதவை திறந்து ரெடியா வச்சுக்க. நான் ஜம்ப் சொல்றேன், கீழே குதிச்சு.
நீ கார் ஓட்ட கத்துக்கு போறது எவ்வளவு பெரிய ஆபத்துல வந்து முடிஞ்சது பாத்தியா? அப்பா நடக்க முடியாது நினைச்சு பார்க்கவே முடியல டாக்டர். உயிர் போற நேரத்தில் தன்னுடைய ரத்தத்தை கொடுத்து காப்பாற்றுறேன் டாக்டர். செய்ய முடியல என் காலை விட்டு தியாகவுக்கு ஒத்துழைங்க டாக்டர். என்னடா பொம்பளை மாதிரி அழுவர் நடந்து போச்சு. இதுக்கு யார் என்ன பண்ண முடியும் டாக்டர்? நாங்க வந்து தனியா இருக்கணும். எல்லாத்தையும் வெளியே போய் சொல்லுங்க. ஆல் ரைட், எல்லாரும் இப்படி கொஞ்சம் வந்துருங்க. நடந்ததன் நடந்து போச்சு, இனிமே நடக்க வேண்டியதை பற்றி தான் நாம யோசிக்கணும். என்ன சொல்றீங்க யஜமா? மீனாவனுடைய வருங்கால வாழ்க்கை நல்லபடியா அமையணும். என்னதான் ஒரு கோடீஸ்வரனுக்கு வாழ்க்கப்பட்டாலும் நாளைக்கு எல்லாரும் அவளை பார்த்து ஒரு நொண்டியினுடைய மனைவின்னு தானே சொல்லுவாங்க. நிச்சயதார்த்தம் நடந்து போச்சுன்னு நினைச்சு கவலைப்படாதீங்க. எவ்வளவு பணம் வேணாலும் நான் தர்றேன். வேற ஒரு நல்ல இடமா பார்த்து மீனாவுக்கு கல்யாணம் செய்து வச்சிருக்கேன். என்ன பேசாம இருக்கீங்க? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஆபத்து ஏற்பட்டிருந்தா எனக்காக நீங்க வேறு எதுவும் பார்த்திருப்பீங்களா? என்னாலதானே இவருக்கு இந்த ஆபத்து ஏற்பட்டது. வாழ்க்கை பூரா ஒரு பக்கத்துல இருந்து சேவை செய்ய வேண்டியது என் கடமை இல்லையா? கடமைக்காக நீ பலியாக வேண்டாம். அது என் கடமை மட்டுமில்லை, என் உள்ளத்தின் விருப்பமும் அதுதான்.
கல்யாணமாக அந்த நிலையில நீங்க இருந்த பல பேர் பலவிதமா பேசுவாங்க. அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. நீங்கள் குணமடைய வேண்டும், அதற்கு நான் உதவியாக இருக்க வேண்டும். அதுதான் என் லட்சியம். உங்களுக்கு சேவை செய்ய எனக்கு அனுமதி கொடுங்கள். இந்த நிலைமையில கூட உன் அன்பை காணும் போது எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. எனக்கு காண போனாலும் கவலை இல்லை. உன் அன்பு ஒண்ணு போதும். நீங்களும் மீனாவுக்கு துணையா இங்கே இருங்க. மீனா மீனா உனக்கு எவ்வளவு கஷ்டம். மானாகவும் மயிலாகவும் ஆடி திரிந்த உன்னை இந்த மாளிகையில் சிறை வைத்து விட்டேன். உன் உதட்டில் இருந்த புன்னகை எங்கோ விரட்டிவிட்டேன். உதட்டிலே தோன்றும் புன்னகை சாதாரண மகிழ்ச்சி ஏற்படும். ஆனால் அன்போடு சேவை செய்யும் போது ஏற்படும் மகிழ்ச்சி உள்ளத்தோடு நின்றுவிடும். உதடுவரை வராது. இதுதான் என்னுடைய கால்கள். கவலைப்படாதீங்க, சீக்கிரம் குணமாயிடும். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பகுதி விளையாட்டில் கழித்து விட்டேன். இன்னொரு பாதி மந்திரி சேனாதிபதி என்னை அந்த சிம்மாசனத்தில் அமர செய்யுங்கள். தொழிலாளிங்களா உங்களை பார்க்கணும் ரொம்ப ஆவலோட காத்துட்டு இருக்காங்க. I'm coming, I'm coming. Shall we move? கண்ட மக்கள் மனமுடிந்தா உயிர் தோழன் கையந்தான் புத்தமியால் கண்ணிழந்தால் சிரித்தவரை கலங்க வைத்த தெய்வமே எங்கு சென்றார் எங்கு சென்றார். உங்க எஜமான் அடையாளத்தை பார்த்தியாடா? யார்
சொல்லோ. என்னை யாராவது கொஞ்சம் தோட்டத்தை கூட்டிட்டு போறீங்க? நான் கூட்டி வர தியாகம் பரவாயில்லைங்க, நான் கூட்டிட்டு போறேன். உன்னை விரும்பும் பூனியிலே என்னை விரும்பும் ஓருயிரே, உதயல் தேடி அலையும் உலகில் இதயம் தேடும் என்னுயிரே. உன்னை விரும்பும் பூனியிலே என்னை விரும்பும் ஓருயிரே, உதயல் தேடி அலையும் உலகில் இதயம் தேடும் என்னுயிரே. ஆயிரம் மலரில் ஒரு மலர் நீயே, ஆலயமணியின் இன்னிசை நீயே. ஆயிரம் மலரில் ஒரு மலர் நீயே, ஆலயமணியின் இன்னிசை நீயே. தாய்மை எனக்கே தந்தவர் நீயே, தங்க கோபுரம் போல வந்தாயே. புதிய உலகம் புதிய பாகம் புதிய தீபம் கொண்டு வந்தாயே. பொன்னை விரும்பும் பூனியிலே என்னை விரும்பும் ஓருயிரே, உதயல் தேடி அலையும் உலகில் இதயம் தேடும் என்னுயிரே. பறந்து செல்லும் பறவையை கேட்டேன், பாடி செல்லும் காற்றையும் கேட்டேன். பறந்து செல்லும் பறவையை கேட்டேன், பாடி செல்லும் காற்றையும் கேட்டேன். அலையும் நெஞ்சை அவரிடம் சொன்னேன், அழைத்து வந்தார் என்னிடம் உன்னை. இந்த மனமும் இந்த உறவும் என்றும் வேண்டும் என்னுயிரே. பொன்னை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் ஓருயிரே, உதயல் தேடி அலையும் உலகே இதயம் தேடும் என்னுயிரே. தந்தாயே ஆலமரத்தின் விழுதினை போலே, அணைத்து நிற்கும் உறவு தந்தாயே. வாழை கண்டு அன்னையின் நிழலில் வாழ்வது போலே வாழ வைத்தாயே. உருவம் இரண்டு உயிர்கள் இரண்டு உள்ளம் ஒன்றே என்னுயிரே. பொன்னை விரும்பும் பூனியிலே என்னை விரும்பும் ஓருயிரே, உதயல் தேடி அலையும் உலகில் இதயம் தேடும் என்னுயிரே. நான் இப்ப எப்படி சொன்னோ அப்படியே வந்து சொல்லணும், ஏதாவது உடறிப்படாதே. கச்சிதமா சொல்றேங்க. வேண்டா, ஓவரா சில்லிட்டியா தலைகீழா தூங்குற? இல்லப்பா, உங்களுக்கு வர்ற ஆபத்தை தடுக்கிறதுக்காக நான் தலைகீழா இருந்து தவஞ்சேன். எனக்கு வர்ற ஆபத்தை நான் தடுத்துக்க வேண்டா, எழுந்துடுறேன். அப்பா, உங்க சாதகத்தை கொண்டு போய் ஒரு ஜோசியர்கிட்ட காமிச்சேன், அவரு உங்களை பத்தி சொன்னதுல இருந்து எனக்கு ஒரே பயமா இருக்கப்பா. என்ன புழுவுனா,
அவன் புழுதில்லப்பா அடுத்த பௌர்ணமிக்கு ஒரு கரடினால உங்களுக்கு ஒரு பெரிய கண்டம் இருக்கிறதா சொல்லியிருக்கான். அப்படின்னு கரடி விட்டானா? அவன் கரடி விடலப்பா. ஒரு கரடி புகுந்து உங்க போட்டோவை எல்லாம் கிழிச்சு அடிச்சிருக்கீங்க. கரடி ரெஸ்ட் ஹவுஸ்ல வருதான், காஃபி சாப்பிட்டு என் போட்டோவை எல்லாருமே பண்ணிட்டான். டெய்லி தாம் தாம் பேப்பர்ல படிச்சு பண்ணு சொல்றீங்க. இல்லைங்க, இது ரெண்டு கண்ணாலையும் போத்தருங்க. இப்ப நினைச்சா பயமா இருக்கு. ஏன்டா சுடல? அது எப்ப வருது எப்ப போகுது தெரியலீங்க. மாய கரடியா இருக்கீங்க. நீ மாயமா ஒளிஞ்சுக்கிட்டு இருந்து அதை சுடணும். போ. அந்த ஜோசி சொன்னதெல்லாம் பழிச்சு போகும் போல இருக்கேப்பா. பௌர்ணமிக்கு முன்னாலேயே வந்து உங்க போட்டோவை கழிச்சிருக்கு. இன்னும் அந்த பௌர்ணமிக்கு அந்த கரடி உங்களை என்னதான் செய்ய போதும்? ஐயோ ஐயோ, பௌர்ணமிக்கு கரடி வரட்டும், கரடி குருமா வைக்கிறேன்டா. சாப்பிடு. தியாகராஜ், ரத்த சம்பந்தமில்லாத ரெண்டு பேருக்கு எல்லா சொத்துக்களையும் எழுதி வைக்கிறதா சொல்றீங்களே, நல்லா யோசனைப்படித்தான் சொல்றீங்களா? மிஸ்டர் டேவி, பணத்தாசியே இல்லாம என்ன உண்மையிலேயே விரும்புறவங்க மீனாவும் சேர்க்கணும். இன்னைக்கு எனக்கு கால் போன மாதிரி நாளைக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன பண்றது? அதனால்தான் என் சொத்துக்களை சரிபாதியா பிரிச்சு ரெண்டு பேர்னு எழுதுங்கன்னு சொன்னேன். அப்ப சரி, மேனேஜர் அழைச்சிட்டு போய் எல்லா ஏற்பாடுகளையும் செய்யணும். மிஸ்டர் தியாகராஜன், இது பெரிய விஷயம், இன்னொரு முறை நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்க. Do as I say. Keep it confidential. Yes, Mr. தியாகராஜன். Bye. நான் செய்ய வேண்டிய முக்கியமான கடமைகள் இருந்தது, அதுக்காக உண்டென்று சொல்வதுந்தன் கண் அல்லவா வண்ண
ஓடு! ஓடு! நீ ஓடு! அப்பா ஓடு!
பேக்கர் சாப்பிட்டானா? சாப்பிட்டாருன்னு நினைக்கிறேன், நான் கவனிக்கிறேன். என்ன மீனா இப்படி சொல்ற? சேகர் பாவம், சதாவ காதலி நினைச்சே வருத்தப்பட்டு இந்த நேரத்துல நீதானே அவனை கவனிச்சு ஆறுதல் சொல்லணும். சார், இன்னைக்கு ஆடிட்டர் விட்டு கல்யாணம் இல்ல. சேகர், இன்னைக்கு ஆடிட்டர் வீட்டுல கல்யாணம், என்னால போக முடியாது. எனக்கு பதிலா நீயும் மீனாவும் போயிட்டு வாங்க. நான் எதுக்குங்க? அவர் மட்டும் போகட்டும். ரெண்டு பேரும் போயிட்டு வாங்க. அப்ப கூட வீட்டுல இல்ல. பரவாயில்ல, வந்தோட நான் சொல்லிக்கிறேன். புறப்படுங்க. மேனேஜர் சார், கார் ரெடி பண்ணுங்க. எஸ் சார். தியாகு, தியாகு, உங்களை நான் காலில் உட்கார வச்சுட்டு அவங்க ரெண்டு பேரும் கார்ல முன் சீட்ல உட்காந்து போறாங்களே? ஆமா, நான் ஆடிட்டர் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு ரெண்டு பேரும் அனுப்பி வச்சேன். என்னங்க தம்பி, இப்பவே ஊர்ல அவங்க ரெண்டு பேரை பத்தி தப்பா பேசுறாங்க? உங்க காதுல போட்டு வைக்கலாம்னு அவங்க வரப்ப வரட்டும். கார் வழியில் ரிப்பேரா இருக்கு, அதான் நடந்து வந்தோம். போ பிரேமா.
ரேமா சொன்னது உண்மைதான். என் மனம் இன்னமும் மீனாவைத்தான் நாடுகிறது. இன்று சேகர் உன்னை பார்த்தபோது கடந்த காலம் திரும்பி வந்து நிகழ்காலத்தில் பாய்வது போல் எனக்கு ஒரு பிரமை ஏற்பட்டது. உங்கள் விஷயத்தில் அப்படி இல்லை. சேகர் நல்லவன். அவன் இன்னும் வானம்பாடி ஞாபகமாகவே இருக்கிறான். நீ உத்தம் சத்தியவதி. மீனா, சேகர் காதலித்த வானம்பாடி நீதான் என்று தெரிந்தால் அவர் உள்ளம் என்ன பாடுபடும்? அவர் மனதில் எவ்வளவு தவறான கற்பனைகள் உண்டாகும்? அவரை ஏமாற்றி உன்னால் எத்தனை நாள் வாழ முடியும்? உண்மையை சொல்லிவிட வேண்டும். அவரிடம் உண்மையை சொல்லிவிட வேண்டும். தடுத்து வைத்திருந்த ஆசை வெள்ளம் கரை புரண்டு விட்டது. சூறாவளி வீசும் போது பண்பாடு, நேர்மை, நன்றி எல்லா உணர்ச்சிகளுமே மறைந்து விடுமா? என்னை மன்னித்துவிடு. என் மனதை வைத்து உன்னை மதிப்பிட்டு விட்டேன். நான் என்ன செய்வது மீனா? உன்னை மறக்க நான் எவ்வளவோ முயற்சி செய்து கொண்டிருக்கேன். உண்மையை மறைத்து வாழ்பவர்களுக்கு என்றுமே அமைதி கிடையாது. சேகர், நான் அவரிடம் உண்மையை கூறிவிட போகிறேன். மீனா, அப்படியானால் ஆரம்பத்திலேயே உண்மையை கூறியிருக்க வேண்டும். நீயும் நானும் பழகியதெல்லாம் வெறும் விளையாட்டு என்று இப்போது சொன்னால் நம்புவானா? உன்னை வெறுப்பான், என்னை வெறுப்பான், பிறகு தன்னை வெறுப்பான், தற்கொலைக்கு கூட தயாராகி விடுவான். ஐயோ, உண்மையை மறைத்து எத்தனை நாளைக்கு வாழ்வது? அது அவருக்கு செய்யும் துரோகம் அல்லவா? உண்மையை சொல்லலாம், ஆனால் காலம் அறிந்து சொல்ல வேண்டும். புரியவில்லை. உங்கள் மீது எனக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஆனால் உங்களுக்கு நான் வந்து சொல்லலாமா? என்ன? பெண் மனம் பெண்ணுக்குத்தான் தெரியும். பிரேம், நீங்கள் அவளை மணந்து கொள்ள வேண்டும். உங்கள் நண்பரும் நானும் அதைத்தான் விரும்புகிறோம். நீ எனக்கு பெண் பார்க்க வேடிக்கையா இல்லை? மற்றவர்களின் நடவடிக்கைகளை வேவு பார்க்கும் பழக்கம் எனக்கு இல்லை. மீனா, அலங்கார உடையிலே அழகு அசைந்தாள். நடுராத்திரியில எங்கிருந்து வருகிறாள்? எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருந்த உனக்கு இதை நான் வேறு சொல்ல வேண்டுமா? இத்தனை வருஷ காலம் சேகருடன் காலேஜில் படித்து பழகியிருக்கிறேன். ஆனால் என்னால் சாதிக்க முடியாத விஷயத்தை நீ சில நாட்களில் சாதித்து விட்டாய். மீனா, இது எவ்வளவு நாளாக நடக்கிறது? இந்த துரோகம் எவ்வளவு நாளாக நடக்கிறது? நான் யாருக்குமே துரோகம் செய்யவில்லை. உன்னை மணந்து கொள்ளும்படி சேகரிடம் அன்றாடி கேட்கவே அவர் அறைக்கு போனேன். இதை நம்ப சொல்லுகிறார். வா, இதை தியாகவிடமே சொல்வோம். அவர் நம்புகிறாரா என்று பார்ப்போம். வேண்டாம் பிரேமா, வேண்டாம். அவர் மனதில் வீணாக சந்தேகம் என்னும் விஷத்தை கொட்டி அவர் வாழ்வை பாழாக்கி விடாதே பிரேமா. முடியாது. தியாகவிற்கு உண்மை தெரிந்துதான் ஆக வேண்டும். பத்தி ரெண்டு பேர் சத்தம் போட்டு பேசிட்டு இருக்கீங்க. பிரேமா, என்ன
உங்களிடம் மறைப்பானே. பிரேமா சொல்வதற்கு முன் நானே சொல்லிவிடுகிறேன். நீங்க ரெண்டு பேருமே சொல்ல வேண்டாம், எனக்கே தெரியும். நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டது இந்த புடவையை பற்றி தானே? மீனா, இந்த அலங்கார புடவை பெரிய கலகம் உண்டாக்கிடும் போல இருக்கு. அது பிரேமாவின் மனசுல பொறாம உணர்ச்சியும் எனக்கு அமைதி இல்லாத நிலைமையை ஏற்படுத்திட்டு. உங்கள் அமைதி கொலை தேண்டப்படுவேன், எனக்கு வேண்டவே வேண்டும். பிரேமா, காபி சாப்பிடுமா? அது ஒண்ணுதான் குறைச்சது. ஏன் ஒரு மாதிரியா இருக்க? முதலாளிக்கு உடம்புக்கு சரியில்லையா? அவர் உடம்புல எப்படி இருந்தா என்ன? உன் தங்க என்னமோ ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கா. ஆசைக்கு ஒரு ஆளு, ஆஸ்திக்கு ஒரு ஆளுன்னு பிடிச்சிருக்கா. இவ்வளவு மானம் கட்டவங்களா இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. என்னை பத்தி எது வேணும்னாலும் சொல்லு, ஆனா என் தங்கைய பத்தி மட்டும் எதுவும் சொல்லாதம்மா. அவள் பத்திரை மாத்து தங்கம், தியாகத்தின் திருவுருவம். தியாகத்தின் திருவுருவம். கணவராக போகிறவர் காலிழந்து படுத்திருக்கிறார், அதை கூட பொருட்படுத்தாமல் நள்ளிரவில் சிங்காரமாக சேகரிக்கு போகிறார் உன் தங்கை. பிரேமா, ஒரு நாளும் இருக்காது. எனக்கு வாழ்வழிக்கு தன் வாழ்வியை துறந்த என் தங்கை ஒருபோதும் அப்படி செய்திருக்க மாட்டார். நான் நம்ப மாட்டேன், நான் நம்பவே மாட்டேன். நான் கண்ணால் பார்த்தது பொய்யா? பிரேமா, கண்ணால் பார்ப்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே உண்மை. அன்னமிட்ட வீட்டிலேயே கண்ணமிடுபவர்கள் நீயும் உன் தங்கையும். தியாகுதான் அவள் மேல் உயிரையே வைத்திருக்கிறாரே. நான் விரும்பும் சேகரை என்னிடமிருந்து ஏன் பிரிக்க பார்க்கிறார்? பிரேமா, நானும் மீனாவும் சாதாரண கணக்கு பிள்ளையின் பெண்கள் தான். ஆனா உள்ளத்து உறுதியிலும் நேர்மையிலும் நாங்கள் யாருக்கும் குறைந்தவர்கள் இல்லை. நான் இப்பொழுதே போய் என் சகோதரியை கேட்கிறேன். நீ சொல்வது மட்டும் உண்மையா இருந்தா அவளை அங்கேயே கொண்டு விடுகிறேன். அவங்க அக்கா வந்திருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க, கூட்டிட்டு வச்சுங்களா? வேண்டாம் வேண்டாம், நீ போ. மீனா, உண்மையை சொல்லு. நான் உன் கூட பிறந்த சகோதரி, என்கிட்ட உண்மையை மறைக்காத. நான் ஏன் உங்ககிட்ட உண்மையை மறைக்கிறேன்? நேத்து நடு ராத்திரியில நான் சேகர் அடைக்கு போனது உண்மைதான். என்ன இதெல்லாம் முதலாளிக்கு தெரியுமா? அக்கா, அவருக்கு தெரியாது, தெரியவும் கூடாது. சத்தம் போட்டு பேசாது, யாருக்கு அதனாவது விழா போகுது. உனக்கு தான் புத்தி இல்லைன்னு அந்த சேகருக்கு கூட புத்தி இல்லை. அந்த மட்டும் வீட்டிலேயே கண்ணமட துணிஞ்சிட்டாரு. அக்கா, சேகரை ஒண்ணு சொல்லாதே. நான் போட்டிய சேகர் மீனா இருவருமே எனக்கு துரோகம் புரிவார்களா? இருக்காது, இருக்காது. அப்படியானால் மீனா நள்ளிரவில் ஏன் சேகர் அறைக்கு போக வேண்டும்? சொந்த சகோதரியிடம் மீனாவை ஒத்துக்கொள்ளும் போது அனைவரை என்ன சாட்சிய வேண்டும்? சேகர், என்ன ரெண்டு பேரும் தனியா நின்று பேசிட்டு இருக்கீங்க? தூக்க வரல, வீட்டை சுத்தி பார்க்கலான்னு வந்தேன். வீட்டை சுத்தி பார்க்க வந்தியா? கூட என்ன கூப்பிட்டு கூடாது? சேகர் எதுக்காக தொந்தரவு செய்யற? போறீங்களே, உங்க காதல போட்டு வைக்கலாம்னு. ஆண்டவனை ஏன் அழைக்கிறாய்? கோலையைப் போல் ஏன் அழுகிறாய்? உன் கால்களைத்தான் இழந்து விட்டாய், கைகளை இழக்கவில்லையே. என்னைப்பார், உன் உள்ளத்தின் ஒரு பகுதியைப் பார். நீ வெகு நாட்களாக அழிக்க நினைக்கும் அந்த மிருகப் பகுதியைப் பார். வாந்தி தெரியவில்லையா? நான் தான் அன்று பாபுவை புதைசேற்றில் தள்ளினாயே, அதற்கு உன்னை தூண்டிவிட்டவன் நான் தான். உன் பணத்தால் பலருக்கு வாழ்வளித்தாய், பல ஏழைகளின் கண்ணீரை துடைத்தாய், உன்னை கொல்ல வந்த பக்கிரியை மன்னித்தாய், சேகருக்கு ரத்தம் கொடுத்தாய். எதற்காக? என்னை வென்று
மனித உருவிலே நீ தேவனாக வேண்டும் என்ற ஆசையா? முடியாது, என்னை வெல்ல யாராலும் முடியாது. உன் உடலை நிழல் தொடர்வது போல் உன் உள்ளத்தை நான் தொடர்ந்து கொண்டே இருப்பேன். உன்னிடமிருந்து எனக்கு விடுதலையே கிடையாதா? கிடையாது. அரியா பருவத்தில் உன் மனதிலே நான் தோன்றி உன்னை கொலைகாரனாக்கினேன். பிறகு இவ்வளவு நாள் உறங்கி கிடந்தேன், இப்போது விழித்து விட்டேன். உன் நண்பரை வாழ வைக்க நீ ஆசைப்பட்டாயே, அதன் முடிவென்ன? அவன் நாகம் பாம்பாகிவிட்டான். அந்த பாம்பை நசுக்க வேண்டாமா? நீ கொடுத்த பாலை உறிஞ்சிவிட்டு உன்னையே கடிக்க படம் எடுத்திருக்கும் அந்த விஷப்பாம்பை பூசிக்க வேண்டாமா? எஜமா, ஒரு பெரிய தப்பு நடந்து போச்சு எஜமா. என்ன? நம்ம எஸ்டேட் தொழிலாளி தங்கிலே ரங்கன மரணப்பாறையிலிருந்து தள்ளி கொலை செய்துட்டாங்க எஜமா. எஜமா, தங்கிலி ரொம்ப நல்லவனுங்க. அவன் கட்டிக்க வேண்டிய முறப்புன ரங்கம் கெடுத்துட்டாங்க. அந்த அவமானம் தாங்க முடியாமத்தான் தங்கிலி கொலை செய்யறான். எஜமா, தங்கிலி மரணப்பாறை பக்கம் தான் ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பான். நான் படகுல போய் தேடி கண்டுபிடிச்சு போலீஸ்ல ஒப்படைச்சிடறேன். நம்ம எஸ்டேட்லயே சங்கிலி ரொம்ப நல்லவனுங்க. அவன் குடும்பத்தை எஜமான் தான் காப்பாற்றான். சங்கிலி நல்லவன், அவன் குற்றவாளியே அல்ல. ரங்கன் என்ற குற்றவாளியை தண்டித்த நீதிபதி அவன். சங்கிலி எங்க இருந்தால் கண்டுபிடிச்சு கொண்டு வா. அவனுக்கு வேண்டிய உதவியை நான் செய்கிறேன். உத்தரவு. சங்கிலி ரொம்ப நல்லவனுங்க. அவன் கட்டிக்க வேண்டிய முறப்பொண்ண வந்த கெடுத்துட்டாங்க. அந்த அவமானம் தாங்க முடியாமத்தான் சங்கிலி ரங்கன மரணப்பாறையிலிருந்து தள்ளி கொலை செய்துட்டாங்க. நாளைக்கு மரணப்பாறையில பிக்னிக் அரேஞ்ச் பண்ணுங்க. உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாத இந்த நிலையில இந்தாங்க காபி சாப்பிடுங்க. உள்ளத்திலே விஷம் வைத்திருப்பவர்களை ஆண்டவன் ஏன் படைத்தான் மீனா? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? என்னென்னமோ பேசுறீங்களே. அது இருக்கட்டும் மீனா, நீ இன்னும் அந்த மரணப்பாறையில இருந்து கடலை பார்க்கலையே? இல்ல. அந்த பயங்கரமான இடத்தை நீ அவசியம் பார்க்கணும். ஜெகர், என்ன தியாகம்? நம்பிக்கை துரோகம் செய்த ஒருத்தனே நேற்றுதான் அந்த பாறையின் உச்சியிலிருந்து கீழே தள்ளிக்கொண்டா ஒரு நல்லவே. அந்த இடத்தை நீங்க பார்க்க வேண்டாமா? அதை போய் நாம ஏன் பார்க்கணும்? அதை பார்க்கத்தானே நாம இங்க வந்திருக்கிறோம். அது மட்டுமல்ல மீனா, எங்க குடும்பத்துக்கே வாழ்வழிச்சது அந்த பாறை. கல்யாணம் செய்துக்க போற நீ அதை கண்டிப்பா பார்க்கணும். மீனாவை கூட்டிட்டு போய் பாறை காட்டு. ஏதோ ஒரு மாதிரி இருக்கான். என்ன காரணம்? எனக்கே ஒண்ணும் புரியல. ஏதோ பயமா இருக்கு. எனக்காக கால் இழந்த அவர் என்றுமே சந்தோஷமா இருக்கணுங்கிறதா என்னுடைய ஆசை. மீனா, யாரு கிட்ட உனக்கு இருக்கிற அன்பின் ஆழத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உண்மையிலே அதிர்ஷ்டக்காரன். பார்த்து
என்ன தியாகு என்னை இந்த பாறையின் ஓரத்துக்கு அழைச்சிட்டு போ. உண்மையா? இந்த சேரோட வா. வேண்டாங்க வேண்டாம். மீனா எனக்கு கால் மட்டும் தான் தைரியம் இருக்கு. அழைச்சிட்டு போ சேகர். அப்ப நானும் வரேன். மீனா என் உயிர் நண்பன் எனக்கு துணையா இருக்கும் போது வேற எனக்கு என்ன கவலை? அழைச்சிட்டு போ சேகர். மீனா நீ வா காட்டு சாப்பிடலாம் ஆறி போயிடும். வாண்ணா வாமா. போ இன்னும் போ. இங்கிருந்தே கடல் நல்லா தெரியுது தியாகு. மேலே போ. கொண்டு போ. வாழ்க்கையின் ஓரத்திற்கே என்னை கொண்டு போ. என்ன தியாகு என்ன? ரோஜி வழிந்து போ. தியாகு இன்னும் நீ சாகவில்லையா? சாக வேண்டும். எனக்கு வாழ்வு கொடுத்தவன் நீ, எனக்கு உயிர் கொடுத்தவன் நீ. என்னை கொன்றுவிட உனக்கு உரிமை இருக்கிறது தியாகு. ஆனால் ஆனால் என்னை துரோகி என்று மட்டும் சொல்லாதே. அது மரணத்தை விட பயங்கரமானது, கொடுமையானது தியாகு, கொடுமையானது. உயிர் நண்பன் மணக்கப் போகும் பெண்ணோடு கள்ள நட்பு வைத்திருப்பவனை எப்படி என அழைப்பது? ஐயோ அது போய் தியாகு போய். எது போய்? நள்ளிரவில் மீனாவின் அழைக்க வந்தது பொய் என்கிறாயா? அல்லது சற்று நேரத்துக்கு முன்பாக இதே இடத்தில் அவனை அழைத்தபடி நின்றாயே, அது பொய் என்கிறாயா? இரண்டுமே பொய் அல்ல. மீனா என் அறைக்கு வந்தது உண்மை. ஆனால் துரோகம் புரியவர்கள் தலை சுற்றி பாதாளத்தில் தாயிருந்த மீனாவை நான் தாங்கி பிடித்தது உண்மை. ஆனால் தவறான எண்ணத்தோடு அல்ல தியாகு. நீ நினைக்கிற எந்த தவறையும் நான் செய்திடவில்லை. ஆனால் நீ கொஞ்சமும் எண்ணி பாராத மாபெரும் தவறை செய்துவிட்டேன். திரும்பிய பெண்ணை மணந்து நீ சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்பதற்காக பெரிய உண்மையை மறைத்து விட்டேன் தியாகு. எந்த உண்மை? என்ன உண்மை சொல் சொல். என் பானம்பாடிதான் உன் மீனா என்ற உண்மை. மீனா வீட்டுக்கு போகும்போதுதான் எனக்கே தெரிந்தது. தியாகு மீனா தூய்மையானவள், களங்கமில்லாமல் என்னோடு பழகினாள் என்று நான் சொல்லியிருந்தான் அப்போது நீ நம்பியிருக்க மாட்டாய். எங்கே உன் கல்யாணம் நின்று போய்விடுமோ என்று பயந்துதான் தியாகு நான் உண்மையை மறைத்து விட்டேன். உன் விருப்பப்படியே நான் இறந்து விடுகிறேன் தியாகு. ஆனால் நான் சாவதற்கு முன் சொல்லுகிற கடைசி வார்த்தைகளை நீ நம்ப வேண்டும். மீனா உண்மையிலேயே உன்னைத்தான் நேசிக்கிறாள். அவளது ஒவ்வொரு செய்கையும் அதைத்தான் பறைசாற்றிக் கொண்டிருக்கிறது. அவளது உள்ளமும் உடலும் தூய்மையும் சிகரம் தியாகு. வீண் சந்தேகத்தை விட்டு நீ அவளோடு இன்பமாக வாழ்க்கை நடத்த வேண்டும். என்னால்தான் அவளை மறக்க முடியவில்லை. ஆனால் அவள் என்னை மறந்தே விட்டாள். காதலில் தோற்றவனுக்குத்தான் இது புரியும் தியாகு. இது நீ கொடுத்த உயிர், நீ வளர்த்த உடல், உன் கண்ணுகளை அழியட்டும் தியாகு, அழியட்டும். வாழ்க்கையில் குறுக்கிடவில்லை. வாழ்க்கையில் குறுக்கிட்டேன். நான் ஒரு மிருகம், பெரிய மனிதன் உருவிலே இருக்கிற அரி கொலைகாரன், காட்டிலே திரிய வேண்டிய விளக்கு நான். கனவானாக கண்ணனைப் போல் வாழ்க்கையில் உழவுகிறேன். நண்பனோடு வாழ முடியாதவன் ஐயோ, நான் கொலைகாரன், நான் வாழக்கூடாது, நான் வாழவே கூடாது. சேகர், என்னுடைய கடைசி வேண்டுகோள் ஒன்று, நீயும் மீனாவும் திருமணம் செய்து கொண்டு சுகமாக வாழ வேண்டும். இதுதான் நீ எனக்கு செய்யும் கைவாரம். சங்கிலியை தேடிக்கிட்டு மரணப்பார பக்கம் போனேன். நீங்க நாக்காளியோட தண்ணீர் விழுந்ததை பார்த்தேன். நல்ல காலம், ஆழமான இடத்துல விழுந்தீங்க. அதனால்தான் உங்களை காப்பாற்ற முடிஞ்சது. எஜமா, நீங்க செய்த தர்மம் வீண் போக. எஜமா வீண் போக. ஆண்டவா, சாக விரும்பியவரை பிழைக்க வைத்து விட்டாயே. இதப்பா, என்னுடைய கால்களை என்னால் அசைக்க முடியுது. என் கால்களை அசைக்க முடியுது. கடவுளே, வாழ விரும்பிய போது என் கால்களை பறித்துக் கொண்டாய், சாக நினைக்கும் போது அதை மீண்டும் கொடுத்து விட்டாய். எஜமா, நல்லவங்களை கடவுள் கைவிட மாட்டான். நானே உங்களை ஒரு நாள் கொல்ல நினைச்சேன். இப்ப
இப்ப நானே உங்களை காப்பாத்தும்படி ஆச்சு எஜமா நான் இப்பவே போயேன் உங்க வீட்டுக்கு தகவல் வேண்டாம் நான் இங்க இருப்பது யாருக்கும் தெரியக்கூடாது நான் இறந்து விட்டதாகவே இருக்கட்டும் எஜமா ஆமா நான் இறந்து விட்டதாகவே இருக்கட்டும் குதிரக்கார மவனுக்கு 10,000 ஏக்கரா அப்பா 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 உன்னை பத்தி தான் பெருமையா பேசிக்கிட்டு இருந்தேன் இப்ப நீ பெரிய மனுஷனாக போறே தியாகவோ போயிட்டா இனி நீ என் மாப்பிள்ளையாக போற எனக்கு ரொம்ப சந்தோஷம் உட்கார் நிக்காத 10,000 ஏக்கரா வந்துச்சு 10,000 ஏக்கரா பூமிக்கு சொந்தக்காரன் தன் உடலை மறைக்க 8 அடி மண்ணு கூட தேவையில்லைன்னு தண்ணீர்ல மறைஞ்சிட்டான் இப்ப நீங்க சொத்தை பத்தி பேசுறீங்க நல்ல ஆளியா நீங்க அப்ப நீ அம்மாவோட கட்டிக்க மாட்டியா சரிதான் கருமாதி வீட்டுல கல்யாணத்தை பத்தி பேசாது திட்டவட்டமா சொல்றேன் ஒரு காலம் நடக்காது சேகர் நல்லா யோசனை பண்ணி சொல்ல இல்லன்னா உன்னை பத்தியும் மீனாவை பத்தியும் ஊர்ல சிரிக்க முடியா தப்பா சொல்லிடுவேன் ஜாக்கிரத கதா போயா போயா போயாவா சேகர் அம்மா என்ன அம்மான்னு கூப்பிடாங்க போ வெளிய அம்மா ஊரார் என்ன வேணாலும் சொல்லட்டும்மா என்ன வேணாலும் சொல்லட்டும் நீங்க என்னுடைய வார்த்தையை நம்புங்கம்மா உன்னுடைய உயிரை காப்பாத்துறதுக்காக தன்னுடைய ரத்தத்தையே கொடுத்த உத்தமனுக்கு நீ எப்படிடா இந்த துரோகம் செஞ்சே ஐயோ தியாகுக்கு துரோகம் செய்யணும்னு நான் நினைச்சது கூட இல்லம்மா பிரேமா மட்டும் என்ன தடுக்காம இருந்திருந்தா ஏஜமா உங்க நிலைமை பார்க்க என்னால பொறுக்கவே முடியலீங்க நாங்கெல்லாம் கூட நல்லா இருக்கோம் அரண்மனை மாதிரி வீடு இருக்க நீங்க இந்த குடிசையில வாழலாமா பக்கிரி இந்த குடிசைக்கு வந்த பிறகுதான் அமைதி என்றால் என்னவென்று எனக்கு புரிந்தது என்னை பிடித்தாட்டிய பொறாமை என்னை விட்டு அகன்று விட்டது பணத்தின் பளபளப்பும் செல்வத்தின் சிறப்பும் அது இல்லாதவனுக்கு தான் கவர்ச்சி அது உடையவனுக்கு பெரிய வேதனை பக்கிரி பெரிய வேதனை தெரியாமலா இயேசுநாதர் சொன்னார் ஊசியின் முனையிலே ஒட்டகத்தை நுழைய வைத்தால் வைக்கலாம் ஆனால் பண்பில்லாத பணக்காரனை சொர்க்கத்தில் நுழைய வைக்க முடியாது என்று நீங்க என்ன சொன்னாலும் சொல்லுங்க இவ்வளவு தர்மம் செஞ்சா உங்களுக்கு இப்படி வரலாமா நாம் தர்மம் செய்யும் போது சில தவறுகளும் செய்கிறோம் என் கணக்கப்பிள்ளையின் குடும்பம் நன்றாக வாழ வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன் அதனுடைய முடிவு என்ன இரண்டு உயர்ந்த ஜீவன்கள் ஒன்று சேர முடியாதபடி நான் பிரித்தேன் நான் இறந்து விட்டதாக இருந்தால்தான் என் மீனாவும் சேகரும் மறுபடியும் ஒன்று சேர்ந்து வாழ முடியும் ஆகையால் நான் இங்கிருப்பதுதான் நல்லது உனக்கு நான் பாரமாக இருக்க விரும்பவில்லை பக்கிரி நீ எனக்கு ஏதாவது வேலை கொடு நான் செய்கிறேன் உங்ககிட்ட நான் வேலை வாங்குறதா இருக்கட்டுமே பரம்பரை பரம்பரையாக எங்கள் குடும்பம் உங்கள் குடும்பத்தோட வேலை வாங்கி சாப்பாடு போட்டது இப்போது என் தலைமுறையில் நான் வேலை செய்கிறேன் நீ எனக்கு சாப்பாடு போடு பக்கிரி ஆண்டவன் எதற்குமே கணக்கு வைத்திருக்கிறான் அவர் என்னுடையதான் நான் முதல்லயே உண்மையை சொல்லியிருக்கேன் யாகி என்ன சந்தேகப்பட்டான் மரணப்பாறையில் நான் உண்மையை சொன்னதும் வாழ வேண்டிய நம்ம ரெண்டு பேருடைய வாழ்க்கையை கெடுத்துட்டதாக எண்ணி தன்னை தானே அழிச்சுக்கிட்டான் நீங்கள் சொல்ல வேண்டியதை காலம் தவறி சொல்லி அவரை அழித்து விட்டீர்கள் என் அன்புக்கு தவம் கிடந்த அவரிடம் உள்ளத்தில் கொஞ்ச அன்பை காட்டாமல் வெறும் வேலைக்காரியை போல் நடந்துவிட்டேன் மனதில் உள்ள உண்மையை மறைத்து அவரை கொன்றுவிட்டேன் இப்ப என்ன செய்யறதுன்னு எனக்கு புரியல மீனா உடனே நீங்கள் பிரேமாவை மணக்க வேண்டும் பிரேமாவை அவருடைய தாலி கட்டாத மனைவி என்ற நிலையில் உங்களை கெஞ்சி கேட்கிறேன் தவறான பிரச்சாரத்தால் மறைந்த அவருடைய பேருக்கு களங்கம் ஏற்படாமல் காப்பாற்றுங்கள் அடுத்த முறை நீங்கள் என்னை சந்திக்கும் போது கட்டி சுட்டதடா கை விட்டதடா புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா நானும் நடந்து முடிந்த பின்னால் நல்லது கெட்டது தெரிந்ததடா புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா
ஆசை சொல்றதடா நான் எவராக வந்தேனோ அவர்களுடைய திருமணத்தை நான் பார்க்க வேண்டாமா? தனியா போறீங்க வரியா? தாகு
கொடுக்கும் கைகள் என்று கர்வப்பட்டாயே, உன் வீட்டிலே உனக்கு பிச்சை. போன பிறகு அவருடைய செல்வத்தை அனுபவித்து என்னால் வாழ முடியாது. மீனா, உன்னுடைய தியாக பண்பு தெரியாம உன்னை நான் தவறா நினைச்சிட்டேன். என்ன மன்னிச்சிடு மீனா. பிரேமா, நீ நினைத்தது போல் ஆரம்பத்தில் சேகரோடு குறும்புத்தனமாக பழகினது உண்மைதான். ஆனால் உண்மையிலேயே என் உள்ளத்தை தொட்டவர், என் ஆத்மாவில் உயிருக்கு மேலாக நிறைந்தவர் யார் தெரியுமா? அவர்தான் இந்த படத்தில் இருப்பார். அவர் என்னை காப்பாற்ற காலிழந்த அன்று என் மனதில் ஒரு பூகமும் ஏற்பட்டது. இருட்டறையில் ஒளி நிறைந்தது போல் என் மனதில் தியாகம் ஒருவர் தான் நிறைந்தார். பிரேமா, தாயைப் போல் வேலைக்காரியைப் போல் அவரை காத்து வந்தேன். ஆனால் ஆனால் மீனா, தியாகவுக்கு தெரிந்திருந்தால் அவர் நிச்சயம் வாழ்ந்திருப்பார். மீனா, வாழ்ந்திருப்பேன். மீனா என்னைத்தான் நேசிக்கிறாள். பிரேமா, இந்த அம்மா நேரமாச்சு, போ. எந்த மரணப்பாறையில் உங்கள் வாழ்வை நீங்கள் முடித்துக் கொண்டீர்களோ அதே மரணப்பாறைக்கு நானும் வருகிறேன். வாழ்விலேதான் நாம் ஒன்று சேர்வில்லை, மரணமாவது நம்மை ஒன்று சேர்க்கட்டும். தகராறு என்ன சேர்ந்து போ. Thank you.
இந்த பாவியான உங்களுக்கு எவ்வளவு துன்பம், மன்னிச்சிடுங்க. துன்பமா? இந்த உலகத்துல எனக்காக கூட ஒரு ஜீவன் உயிர் விட தயாரா இருக்குன்னு நினைக்கும் போது என்னுடைய துன்பம் எல்லாம் எங்கேயோ பறந்து போயிடுச்சு. மீனா பறந்து போயிடுச்சு. கைவிட மாட்டேன். உன்னையா கைவிடவா? அது எந்த ஜென்மத்தில் உள்ளது? நான் எந்த ஜென்மத்தில்? ஆனா அதர்மம் தான் ஜெயிக்கும் அப்படின்ற எண்ணம் எனக்கு இருந்துச்சு. தர்மம் தான் ஜெயிக்கும்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன மன்னிச்சிருக்க. உன்னை விரும்பும் பூமியிலே, என்னை விரும்பும் ஓருயிரே, புதையல் தேடி அலையும் உலகில் இதயம் தேடும் என்று.